இளைஞர்களை வழிகெடுக்கும் சூப்பர் முஸ்லிம் சேனல்களின் தவறுகளை சுட்டி இல்லையே இது ஏன் சொல்லி சில சகோதரர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக நம்மளோட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு வந்து பதில் தரதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம இந்த முஸ்லீம் உம்மத் சேனலை வந்து ஆரம்பித்தது நோக்கம் என்னன்னு கேட்டால் மார்க்கத்தை சொல்லி அல்லா அருளி நேர் வழியை கோணல் வழியாக்குறாங்கள்ல அத்தகைய நபர்களை அடையாளம் காட்டுவது தான் இந்த நோ இந்த முஸ்லீம் சேனலின் நோக்கம் அடிப்படையான நோக்கம் ஏதோ சூப்பர் முஸ்லீமுக்கு மட்டும் பதில் தருவது மட்டும் நோக்கம் கிடையாது சூப்பர் முஸ்லீமை மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அவரை பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்து அவர் என்ன சொல்கிறாரு அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் நடவடிக்கை என்ன மார்க்கத்தில் எத்தகைய முரண்பாடுகளை வந்து பேசிகிட்ருக்கிறார்கள் அவரை மட்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பல நபர்கள் வந்து அல்லாஹுடைய வழியை வந்து கோணல் வழியாக்குறாங்க அதில் இவரும் ஒருவர் தாக்கூத்துகளில் இவரும் ஒருவர் அல்லா அருளிய நேர்வழியை கோணல் வழி ஆக்கி வச்சிருக்கிறாங்கல்ல பல உளமாக்கள் அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இவரும் செஞ்சிட்ருக்கிறாரு அதன் அடிப்படையில் இவர்கிட்ட வந்து நாம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறோம் நாம் வந்து இவரை வந்து சுட்டி காட்டாமலாம் இல்லை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகமான வீடியோக்களை வந்து இவர் தொடர்பாக நம்ம வெளியிட்ருக்குறோம் மார்க்கத்துக்கு முரணா குரானுக்கு முரணா ஹதீஸுக்கு முரணா தான் ஒரு அறிஞரை ஆதரித்து அந்த அறிஞர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே தக்லீது செஞ்சு கருத்துக்களை வந்து சமுதாயத்தில் பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி இவர்கிட்ட வந்து ஏராளமான கேள்வியில் நம்ம கேட்டுருக்கிறோம் ஆனால் இவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா இவர்கிட்ட என்ன நடைமுறைன்னு கேட்டால் நம்ம கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகள் அநியாயமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் வந்து இவர் பேசியதின் அடிப்படையில் இவருடைய வீடியோக்களை பார்த்து அதில் எழும்பக்கூடிய கேள்விகளை வந்து நாம் வந்து இவர்கிட்ட நிறைய கேட்டோம் ஆனால் எதுக்குமே ஒரு பதில் தெரில இது ஒரு முஸ்லீமுடைய பண்பா இன்னும் சொல்லப்போனால் பல வீடியோக்கள் நம்ம இப்படியும் பேசியிருக்கிறோம் நீங்கள் அல்லாவுக்கும் அஞ்சக்கூடிய நபராக இருந்தால் இந்த கேள்விகளில் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போது அதெல்லாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நீங்கள் மறுமை மீது நம்பிக்கை உள்ள நபராக இருந்தால் என்னுடைய இந்த கேள்விகளை பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பல இடங்களில் நாம் கேட்டுருக்குறோம் எதையுமே கண்டுகொள்வதே இல்லை ஏன் கண்டு கொள்வதில்லைன்னா நாம் இவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா இவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கூடிய பல சகோதரர்கள் அவர் குறுக்கப்போந்து அவங்க வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறங்கிற பேரில் பல உளறல்களை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த உளறல்கள் இவருக்கு போதுமானதாக இருக்குது சூப்பர் முஸ்லீமுடைய உடைய ஓனருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் பதில்னு சொல்லி எதை உளறினாலும் அதை ரசித்து பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துடுறாரு இது மிக முக்கியமான காரணம் இது ஒரு முஸ்லீமுடைய பண்பா பண்பாக கண்டிப்பாக இது ஒரு முஸ்லீம் உடைய பண்பே கிடையாது அவரை நோக்கி அவர் பேசியதன் அடிப்படையில் எழும்பக்கூடிய கேள்விகளை அவரை நோக்கி கேட்கும்போது அவர் தான் பதில் சொல்லணும் இதுதான் குரான் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இது கெட்டவங்கள்ட்ட நடைமுறை இருக்கும் அவரை நோக்கி கேள்வி கேட்டோம்னா குறுக்கால போது வேறு நபர்கள் பதில் சொல்கிறது இயக்கத் தலைவரிடம் உள்ள பண்பு பிஜே ஒரு தவறு செய்வார் பிஜே கேள்வி கேட்டோம் பிஜே பதில் தரவே மாட்டார் பிஜேவை சார்ந்த ஆதரவாளர் பதில் கொடுத்துட்ருப்பாங்க இப்போ இதே நடைமுறை தான் இவர்கிட்ட இருக்குது இவர் வந்து மற்ற மற்ற உலமாக்களை குற்றம் சொல்வதற்கு அருகதையே இல்லை ஏன்னா அந்த வழிகட்ட உளமாக்கல் வந்து என்ன கருத்தில் இருக்கிறாங்களோ அதே நடைமுறையில் அதே கருத்தில் இவர் இருக்கிறார் அப்போ குரான் சொல்லக்கூடிய நடைமுறை என்ன அப்போ குரான் அருளப்படும் போது குரானுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் குரானை கொண்டு வந்தோம் நபீஸ் அவங்க அப்போ நபீஸ் அல்லாஸ்லம் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் குரானில் அல்லா பதில் கொடுக்குறான் இதான் நடைமுறை யாரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுதோ அவங்க தான் பதில் தரணும் உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் நிறைய கேள்விகள் நபீஸ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் குரானின் வாயிலாகவே பதில் தரான் உதாரணத்துக்கு ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தொம்பது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நபியை பிறைகளை பற்றி அவங்க உம்மிடம் கேட்கிறார்கள் நல்லா சொல்லி காட்டணும் பிறைகளை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள் அவை காலம் காட்டி ஹஜ்ஜுக்கு காலம் காட்டக்கூடியதாக இருக்குது மனிதர்களுக்கு காலம் காட்டி நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பதினஞ்சாவது வசனத்துலையே நபி எதை யாருக்கு செலவு செய்யுது செலவு செய்வதை பற்றி கேட்கும்போது அதுக்கு நல்லா சொல்கிறான் நீங்கள் நல்ல இருந்து செலவு செய்வது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உரியதாகும் இன்னும் நன்மையிலிருந்து எதை நீங்கள் செலவு செய்தால் நிச்சயமாக அல்ல அது நன்கறிவான் இருக்கு அப்போ செலவு செய்கிறத பற்றி சகாபாக்கள் முஸ்லீம்கள் கேட்குறாங்க அது குரான் வாயிலாகவே பதில் கிடைக்கிது அப்போ இதிலருந்து என்ன விளங்குது இவர் சேனல் வழியாக ஒரு கருத்து வருதுன்னா அவர்கிட்ட தான் நம்ம கேட்குறோம் அப்போ அவர் சேனல்லே பதில் வரணும் சம்பந்தப்பட்டவர் அவரு தான் ஆனால் அவர் வாயிலாக பதில் வரதில்லை வேறு யாரோ ஒருத்தர் வாயிலாக ஏதோ ஒரு சேனலில் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இது குரானுக்கு வந்து நடைமுறைக்கு மாற்றமானது குரானுடைய அடிப்படை அறிவை இல்லைங்கிறத காட்டுது இன்னும் பாருங்கள் குரானில் நபிய மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்குறாங்க ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி பத்தொம்பது நிறைய வசனங்கள் இந்த மாதிரி இருக்குது அவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்குது அவ்விரண்டின் பாவம் அவ்விரண்டின் பலனை விட பெரியதாகும் அப்படின்னு நபியை சொல்லுங்க அப்படிங்கிறான் அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபதுலேயும் பார்த்தீங்கன்னா நபி உங்கள்கிட்ட கேட்குறாங்க அனாதைகளை பற்றி கேட்குறாங்க அநாதைகளை பற்றி நபியை கேட்குறாங்க அதுக்கு இன்னும் பதிலை சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி இருபதுல இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சாவது சூழல் நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நபியை உங்ககிட்ட கேட்குறாங்க ஹலாலான உணவு எது நபியைங்கள்கிட்ட கேட்குறாங்க ஹலாலான உணவு எதுன்னு கேட்குறாங்க நபி இன்னைக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அஞ்சாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நபிய அன்ஃபாலை பற்றி கேட்குறாங்க அது கனிமத்து பொருட்கள் பற்றி கேட்குறாங்க அதை பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாமே குரானின் வாயிலாகவே பதில் நபிசுல்லா சொல்லும் குரானை கொண்டு வராங்க குரானை கொண்டு வந்த நபியிடம் கேள்வி கேட்கப்படுது கேள்வி கேட்கப்படுவதற்கெல்லாம் பதில் எங்கேருந்து வருங்க குரான்லேருந்து வருது அப்போ குரான்லேருந்து வர நடைமுறை வந்து நம்ம பழிச்சின்னு தெரியும் போது இதற்கு மாற்றமாக இவரோட நடவடிக்கை எப்படி இருக்குது இவர்கிட்ட கேள்வி கேட்டால் இவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்காம இல்லைங்க சகோதரர் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க இவர் வழி எடுத்துகிட்டு இருக்கிறாரு யார் கண்டுக்கிறதே இல்லை இப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது எந்த கேள்விக்கும் முறையாக இவர் பதில் தரவே இல்லைங்க இவருடைய போக்கில் இவருடைய பிரச்சாரங்களை அமைச்சிக்கிட்டே இருந்தாரே தவிர கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து எடுத்து ஒரு ஐம்பது கேள்வி கேட்டிருக்கலாம் அல்லது நூறு கேள்வி கேட்கலாம் அதில் எல்லாமே அநியாயமான கேள்வியா அது அநியாயமான கேள்வி அல்லது தேவையில்லாத கேள்வின்னா அதை தவிர்த்துக்கிட்டு முறையான கேள்வி இருக்கும்ல ஒரு பத்து கேள்வி அது இருக்கும்ல ஒரு இருபது கேள்வி அது இருக்குமில்ல இந்த கேள்விக்கு பதில் தரணுமில்ல பதில் தரல இதே மாதிரி பார்த்து அல்லாவுடைய தூதர்கிட்ட முஸ்லீம்கள் கேள்வி கேட்டது மாதிரி காஃபீர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரான் வந்து இட்டுக்கட்டப்பட்டது கட்டப்பட்டது இவர் இட்டுக்கட்டி சொல்கிறாரு இவர் மேலே விமர்சனம் வருது நபி சொல்லாஸ்லாம் மேலே விமர்சனம் வருது என்ன விமர்சனம் குரானை இவர் இட்டுக்கட்டி சொல்லிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது அது விமர்சனத்துக்கு யார் பதில் கொடுக்குறா அல்லாவே பதில் கொடுக்குறான் எப்படி பதில் கொடுக்குறான்னா ரெண்டாவது சூறால் இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்க்கலாம் நாம் நமது அடியார் மீது இறக்கி வைத்ததில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் அல்லாஹ் இறக்கலை இவராகவே கற்பனை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறீங்கள நீங்கள் சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க நல்லா சொல்கிறான் நல்லா பதில் கொடுக்குறான் இவர் கற்பனை செஞ்சுக்கிட்டார் நீங்கள் சொல்கிறீங்கள இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்காட்டு அல்லாவை தவிர உங்களுக்கு உதவி செய்பவர்களை எல்லாம் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க இது ரெண்டாவது சூறாவில் இருபத்தி மூணாவது வசனம் அதே மாதிரி பத்தாவது சூறாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரானை நம்முடைய தூதர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படியா நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கூட்டில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்க அல்லாவின்றி உங்களுக்கு சாத்தியமானவர்கள் எல்லாத்தையும் நீ உதவிக்கு கூப்பிட்டுக்குங்க இதெல்லாம் சொல்லி காட்டுறோம் பத்தாவது சூறாவில் முப்பத்தெட்டாவது வசனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்றில் பதிமூணாவது வசனம் நமது தூதர் வந்து இந்த குரானை கற்பனை செய்து சொல்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா இது போன்ற கற்பனை செய்யப்பட்ட பத்து அத்தியாயங்களையும் கொண்டு வாங்க ஒரு சூறாவை கொண்டு வாங்கன்னு சொல்லி ரெண்டாவது சூறாவில் இருக்குது பத்தாவது சூறாவாக இருக்குது அதே மாதிரி பதினொன்றாவது சூறாவை பத்து சூறாவை நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாவை என்று உங்களுக்கு சாத்தியமானவர்களெல்லாம் அழைச்சிக்கங்க அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாவது சூறாவள் எட்டாவது வசனம் நபி அந்த குரானை இவர் கற்பனை செஞ்சு இட்டுக்கட்டி சொல்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இதனை நான் இட்டுக்கட்டி இருந்தால் அதற்காக அல்லாவிடம் இருந்துள்ள தண்டனையில் எதனையும் தடுத்து என்னை காப்பாற்றிட நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் நான் இட்டுக்கட்டி சொல்லியிருந்தேன்னா அல்லா கிட்ட தண்டனை வந்துடுமே அந்த தண்டனையை நீங்கள் யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது நபியே நீங்கள் சொல்லுங்க இப்படின்னு சொல்லி குரானில் பல இடங்கள் இருக்குது அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டிங்கன்னா அல்லாவுடைய விஷயத்தை சொல்லும்போது இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்போ இந்த கருத்தை சொல்லும்போது அந்த கருத்தை வந்து ஆதாரம் எங்கேருந்து சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இது முறையாக வந்து சொல்லணுமா இல்லையா அப்போ இந்த வசனங்கள் நமக்கு என்ன காட்டுது அல்லா அருளிய புத்தகத்தை பற்றி சந்தேகத்தை கிளப்புறாங்க அப்போ குரானுக்கு சொந்தக்கம் அல்லாவே பதில் தரோம் அப்போ அல்லாஹ் பதில் தரக்கூடிய ஒரு நடைமுறை வந்து குரானில் நம்ம பார்க்க முடியுதா இல்லையா இது மாதிரி காஃபியில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க ஏராளமான கேள்விகள் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கேட்டிருக்குறாங்க அதில் ஆறாவது சூறாவில் முப்பத்தேழாவது வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நபியை அவங்க சொல்கிறாங்க ஒரு அத்தாட்சி இறக்கப்பட்டிருக்க வேண்டாம்னு கேட்குறாங்க அப்போ அத்தாட்சி இறக்கப்பட்டிருக்க வேண்டாம்னு கேட்கும்போது அத்தி அத்தாட்சி இறக்கிட அல்ல ஆற்றல் பெற்றவன் நீங்கள் சொல்லுங்கள் பதில் சொல்ல சொல்லி தான் நல்லா சொல்கிறான் அங்கே வந்து பதில் தரம் மௌனம் காக்கலை அப்போ பதில் தர சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாவது அதில் பல இடங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாவது சூறாவில் நீங்கள் பார்க்கலாம் பத்தாவது சூறாவில் பதினஞ்சாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் இதே மாதிரி கருதாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் மறுமையை நம்பாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அல்லாத வேறொரு குரானை கொண்டு வாங்க தெளிவான வசனங்கள் அந்த காஃபிகளிடம் ஓதி காண்பிக்கப்படுது காண்பிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க இது அல்லாத வேறொரு குரானை கொண்டு வாங்க இப்படின்னு கருத சொல்கிறாங்க அதற்கு வந்து நல்லா பதில் சொல்ல சொல்கிறான் நீங்கள் விரும்பியவாறு என் புறத்திலிருந்து இதனை மாற்றிவிட எனக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த குரானை மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அவன் காஃபியில் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வேறொரு குரானை கொண்டு வாங்க அதை நாங்கள் வந்து பின்பற்றுறோங்கிற கருத்தில் அவன் கேட்கும்போது அதுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் இதை மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் எனக்கு இல்லை இதை தான் என்னுடைய கடமை அல்லாவுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளின் ஒரு வேதனையை நான் பயப்படுறேன் நபியே இன்னைக்கு சொல்லுங்கள் இப்போ பதில் தர சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இதே கருத்தில் வந்து ஏழாவது சூறாவில் இரநூத்தி மூணாவது வசனமும் இருக்குது அப்போ பதிமூணா ப பதினொன்னாவது சூறாவிலையும் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் இதே கருத்தாக இருக்குது பதினொன்றாவது சூறாவில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்துலையும் இதே கருத்து இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் கற்பனை செஞ்சுக்கிட்டார்னு சொல்கிறாங்க குரானை வந்து இவர் கற்பனை செய்து கொண்டார்னு சொல்கிறாங்களா நபி அப்படி நான் கற்பனை நீங்கள் சொல்லுங்கள் நான் அதனை கற்பனை செய்திருந்தால் அதன் குற்றம் என் மீதே சாரும் நீங்கள் செய்யும் குற்றங்களை நான் விலகியவன் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நான் கற்பனை செஞ்சுருந்தேன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய குற்றம் வந்து என்ன தான் சாரும் நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நான் விலகியவன் சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டச்சு சொல்கிறான் இந்த மாதிரி கருத்துகள் என்னன்னு கேட்டால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் கேட்ட கேள்விகள் அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவங்களாக இருக்கட்டும் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பதில் குரான் வாயிலாகவே கிடைக்கிது அப்போ குரானின் வாயிலாகவே கிடைக்கும்போது இவர் சேனலில் பேசக்கூடிய கருத்துக்கள் இன்னென்ன முரண்பாடுகள் இருக்குது இன்னின்ன வசனங்களுக்கு முரணாக இருக்குது நபிஸ் அல்லாஸ்லம் மேலே இட்டுக்கட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லும் போது இவர் சேனல் வாயிலாக பதில் தரது கடமையாக இல்லையா இப்போ இந்த வசனங்கள் அதை காட்டுதான் இல்லையா பதிமூணாவது சுழால் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் நபியை அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர் அல்லன்னு சொல்லி காஃபீர்கள் சொல்கிறாங்க நீங்கள் தூதர் கிடையாதுன்னு சொல்லி காஃபீர்கள் சொல்கிறாங்க நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி எனக்கும் உங்களுக்கும்படி அல்லா மற்றும் புத்தகம் கொடுக்கப்பட்டவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க நபி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அல்லா சாட்சியாக இருக்கிறான் வேத நாணம் கொடுக்கப்பட்ட மக்கள் சாட்சியாக இருக்கிறாங்க இப்படின்னு சொல்ல சொல்லி அல்லா சொல்கிறோம் அப்போ அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பதினேழாவது சூறாவில் நாற்பத்தி ஒம்பதாவது வசனத்தை பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் காசிர்கள் பல கேள்வி கேட்குறாங்க அதில் ஒன்று என்னென்னா நாங்கள் இறந்து எலும்புகளாகவும் மக்கி போனவைகளாகவும் ஆகிவிட்டாலுமோ நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுவோம் கேட்குறாங்க நாங்கள் மக்கி போயிட்டோம் எலும்பாக போயிட்டோம் இந்த நிலையில் நாங்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா காஃபில் பல இடங்களில் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்போ அது நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகிவிடுங்கள் நீங்கள் கல்லாக மாறிக்குங்க இரும்பாக மாறிக்கங்க எப்படி வேணாலும் மாறிக்குங்க அல்லது உங்களுடைய உள்ளங்களில் பெரிதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த படைப்பு பெருசு அந்த படைப்பு பெருசுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதுவாக மாறிக்குங்க இவ்வாறு ஆகிய பின்னர் எங்களை எவன் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள் அவ்வாறு கேட்டால் உங்களை முதலாவதாக எவன் படைத்தானோ அவன்தான் நீங்கள் மரணித்த பின்னரும் உங்களை எழுப்புவான் முதல் முதல் உங்களை படைத்தான்ல அவன்தான் மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான் சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பதினேழாவது சுறாவில் பத்தொம்பதாவது சுறாவில் பல இடங்கள் இருக்குது அப்போ நபியை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் குரானின் வாயிலாக பதில் தரான் அப்போ இந்த மாதிரி பதில் தரக்கூடிய நடைமுறையை இவர் கையுறிட்டு வழிகட்ட சிந்தனையை மக்கள் மத்தியில் பரப்புகிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சூறாவில் தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷத்தில் பார்க்கலாம் இது பதில் தராமல் இருக்கிறாங்கள்ல ஒரு கேள்வி கேட்டு பதில் தராமல் இருக்கிறது மகா கெட்டவர்களுடைய நடைமுறை அல்லா சொல்லும்போது சொல்கிறான் அல்லாஹ் இறக்கி வைத்த புத்தகத்தை பின்பற்றுங்கள் அதை என்று அவனுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதை அதை தௌராத்த தான் நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் அந்த அல்லா இறக்கி வைத்த புத்தகத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டால் எங்களுக்கு இறக்கி வைப்பட்ட தௌராத்த தான் நாங்கள் நம்புவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு பின்னால் உள்ளதை வந்து குரானை நிராகரிக்கிறாங்க ஆனால் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் இது சாத்தியமாக சத்தியமானதாகும் அதாவது அவங்கக்கிட்ட தௌராத்து இல்லை அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய சத்தியம் வித குரான் இதை நிராகரிக்கிறாங்க நபியை அவரோட நீங்கள் கேளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவின் நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் தௌராத்தை தான் நம்புவோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்போ தௌராத்து கொடுக்கப்பட்ட நபிமார்களை ஏன் கொலை செஞ்சீங்க என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சீங்கன்னு சொல்லி நல்லா கேட்க சொல்கிறான் இப்போ கேட்க சொல்கிறான்ல இப்போ நபி கேட்டாங்கல்ல குரானின் வாயிலாக நபிமார்களை இவங்க ஏன் கொலை செஞ்சாங்கிற அந்த பதிலை கொடுத்தாங்களா பதிலை தரவே இல்லை கேள்வி கேட்கப்பட்டது அமைதியாகவே இருந்துக்கிட்டாங்க எந்த ஒரு பதில் நாங்கள் நபிமார்கள் என்ன காரணத்துக்காக நாங்கள் கொலை பண்ணோம் இந்தந்த அநியாயம் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் கொலை பண்ணோம் அப்படிங்கிற பதிலை சொன்னாங்களா அல்லது நான் நபிமார்கள் வந்து நாங்கள் விரும்பாத விஷயங்களை கொண்டு வந்தாங்க எங்களுக்கு அது பிடிக்கல அதை நாங்கள் கொலை போடணும்னு சொல்லி சொன்னாங்க எதையுமே சொல்லலை கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்வி நியாயமாக இருக்கும்போது அமைதி காப்பது வலிகட்டவர்களுடைய கொள்கை இந்த வழிகட்டவருடைய கொள்கை தான் சூப்பர் முஸ்லீமுடைய பிரதான கொள்கை அமைதி காப்பது இது ஒரு ஹிக்மத்துங்குன்றிருவாங்க அமைதி காக்கிறது ஒரு ஹிக்மத்துன்றவாங்க வலிகேடலை ஹிக்மத் ஆகிருச்சு அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கராலையை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்றாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ ஆகியவரை தவிர வேறு யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க இப்படிங்க சொல்கிறாங்க இது அவருடைய வீணான எண்ணம் நீங்கள் உங்களுடைய கூட்டில் உண்மையாளராக இருந்தால் உங்களுடைய சான்றுகளை கொண்டு வாருங்கள் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க யூதர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க கிறிஸ்தவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்க அவங்க ஆதாரம் எதுவாக இருக்கணும் அவங்க ஆதாரம் வந்து குரான்லேருந்து அதோ அது அவங்க கொடுக்கப்பட்ட தௌராத்துலேருந்து இருக்கணும் அப்போ தௌராத்துலேருந்து அவங்க ஆதாரம் காமிச்சாங்களா அல்லது இஞ்சியிலேருந்து ஆதாரம் காமிச்சாங்களா எந்த ஒரு விஷயத்தையும் மௌனம் மௌனம்தான் வந்து காத்தாங்க அப்போ இந்த மௌனம் காக்கக்கூடிய வேலை வந்து மகா மோசமான வேலை அப்போ பதில் தராமல் இருக்கிறது வந்து மோசமான வேலை அதே மாதிரி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் நாற்பதாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நபியே நீங்கள் கேளுங்க நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவை அன்றி நீங்கள் துவா செய்கிறீங்களா அந்த கூட்டுக்காரர்களையும் கவனிச்சிங்களா நீங்கள் அல்லா கூட்டம் ஆக்குறீங்களா ஷீர்க்கு வைக்கிறீங்கள அதை நீங்கள் பார்த்தீங்களா இருந்து அவள் எதை படைச்சிருக்குது பூமியிலேருந்து எதை படைச்சிருக்குது எனக்கு காட்டுங்க நவீனி கேளுங்க அப்போ வந்து காட்டினாங்களா அவங்க இந்தந்த இணைய தெய்வங்கள் வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு காமிச்சாங்க காமிச்சாங்களா எதையுமே காட்டலை கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அமைதியாக இருந்துக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாவது சூறாவில் நாலாவது வசனத்தை பார்க்கலாம் நிறைய இடங்கள் இருக்குது கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு வந்து பதில் தர மௌனம் காப்பதுங்கிறத வந்து மகா கெட்டவர்களுடைய வேலை நபியை நீங்கள் கேளுங்கள் அல்லாவி என்று நீங்கள் அழைக்கின்றவற்றை நீங்கள் பார்த்தீர்களா பூமியிலிருந்து எதனை அவர்கள் படைத்திருக்கிறாங்க பூமியிலிருந்து எதனை படைச்சிருக்கிறாங்க வானங்களின் படைப்பில் அவர்களுக்கு கூட்டு உண்டா வானத்தில் ஏதாச்சும் படைச்சிருக்கா பூமியில் எதாச்சும் படைச்சிருக்கா என்பதை நீங்கள் காட்டுங்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு ஆதாரமாக முன்னுள்ள புத்தகத்தையோ அல்லது அடிச்சு ஓட்டிலேருந்து அறிவும் அறிவு கொண்டுவாங்க கொண்டு வாங்க முன்னாட்டில் புத்தகத்துலேருந்து ஏதாச்சும் ஆதாரம் உங்களுக்கு கிடச்சிருக்குதா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி நல்லா கேட்குறோம் இதுக்கு யார் மக்கா காஃபியர்களாகட்டும் யூதர்களாகட்டும் யாருமே எந்த பதிலுமே தரவே இல்லை அப்போ இந்த மாதிரி பதில் தராமல் இருக்கிறதுங்கிறது வந்து மோசமான பண்பா இல்லையா அப்போ இதை ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க சூப்பர் முஸ்லீமர் சார்ந்த ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க அவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டால் அவர் பதில் தரதுக்கு முன்னாடியே அவரை திருப்திப்படுத்தும் விதமாக ஏதோ ஒது உளறி வைக்கிறது வந்து குரானில் உள்ள நடைமுறைக்கு ஒத்ததா கிடையாது இப்போ இதே மாதிரி யூதர்கள்ட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேள்வி கேட்குறான் நம்மிடம் இருந்து சக்தி வந்த போது குரான் வந்தபோது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இருபத்தெட்டாவது சுரன் நாற்பத்தி எட்டாவது வசனம் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை போல் இவருக்கும் கொடுக்கப்பட வேண்டாமா அதாவது ஒரே புத்தகமாக கொடுக்கப்பட வேண்டாமா கேட்குறாங்க அது வேற ஒரு இடத்துல நல்லா சொல்கிறான் உன்னுடைய உள்ளத்தை வந்து உறுதிப்படுத்துவதற்காக படிப்படியாக இறக்கி வைத்தோம் எல்லாம் வேற ஒரு இடத்துல சொல்கிறான் இப்போ மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி இந்த நபிக்கு கொடுத்தா இந்த யூதர் ஏற்றுக்கொள்ள போகிறாங்களா இல்லை அதை பதில் சொல்கிறாங்களா மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை வந்து இவங்களுடைய மூதாதையர்கள் நிராகரிக்கலையா இன்னும் சொல்கிறாங்க ஒன்றையொன்று உறுதிப்படுத்தக்கூடிய இரண்டு சூனியங்கள் தௌராத்தும் குரானும் வந்து ஒத்துப்போகக்கூடிய சூனியங்கள் நிச்சயமாக நாங்கள் இவை ஒவ்வொன்றையும் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்ல சொல்கிறான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தும் சரியில்லை குரானும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த இரண்டையும் விட அதிக நேர் வழியை அறிவிக்கக்கூடிய ஒரு மேலான புத்தகத்தை அல்லாவிடமிருந்து கொண்டு வாங்க அதனை நான் பின்பற்றுக்கிறேன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் தௌராத்தும் சரியில்லை குரானும் சரியில்லைன்னா வேறொரு புத்தகத்தை அல்லாவிடருந்து கொ நீங்கள் கொண்டு வாங்க அதை நான் பின்பற்றுன்னு சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ அழகான முறையில் அல்லா சொல்லி கொடுக்குறான் அப்போ அதுக்கு வந்து எல்லாம் மறுபடியும் பதில் சொல்கிறான் உமக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றால் இப்படிலாம் கேட்கப்படுது தௌராத்தோடு சிறந்தவனு கொண்டு வாங்க குரானோட சிறந்தவொன்று அல்லாட்டும் கொண்டு வாங்க நான் பின்பற்றேன் சொல்லி இவ்வளோ தெளிவாக சொல்லியும் நபியை அவங்க உங்களுக்கு பதில் சொல்லினா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவங்க மனோ இச்சைகளை பின்பற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளோ நியாயமானதாக கேட்குறான் எவ்வளோ அழகான முறையில் கேட்குறான் இந்த கேள்வியில் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்கள்ல இவங்க யார் மனோ ஈச்சையை பின்பற்றக்கூடிய இவங்க மனோ ஈச்சையவே எ எல்லாம் வாக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக அறிஞ்சிக்கங்க அல்லாவிடமிருந்துள்ள நேர்வழி அன்றி தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றான்ல அவனை விட வழி கெட்டவன் யார் நல்லா கேட்குறான் அநியாயக்கார சமூகத்துக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான்னு சொல்லி எல்லாம் இத்தனை இடங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறான் அப்போ குரான் சம்பந்தமாக நபி சொல்லலாசம் அவள்வி கேட்கப்படும் போது அதற்கு குரானின் வாயிலாகவே அழகிய முறையில் பதில் தரப்பட்டிருக்கா இல்லையா அப்போ இந்த நடைமுறையை வந்து இவர் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்போ இதெல்லாம் நடைமுறை கடைபிடிக்கவே இல்லை அப்போ இவர் வழிகட்ட சிந்தனைகளை வந்து சொல்கிறாரு வழிகட்ட பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு வழிகட்டவராக இருக்கிறாருன்னு சொல்லி பகிரங்கமாக நம்ம சொல்கிறோம் அப்போ இதுக்கு நேருக்கு அவர் என்ன பண்ணும் யார் குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்களோ அவங்களுக்கு தெளிவான வகையில் பதில் தரணும் இது நீங்கள் வந்து முஸ்லீமில் ஹதீஸ் பார்க்கலாம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி அறுபதில் ஒரு ஹதீஸ் அபு ரசீன்கிறவர் சொல்றாரு முஸ்லீமில் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபது அபு ரசீன் மசூத் பின் மாலிக் ராகமத்தில் சொல்கிறாங்க ஹரேரா ரலி எல்லாருக்கும் வந்து எங்களோட வந்தாங்க புறப்பட்டு வந்து தன்னுடைய கையால் தம் நெற்றி அடி அடித்து விட்டு கையில் நெற்றி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அறிந்து கொள்ளுங்கள் மக்களை பார்த்து சொல்கிறாங்க நான் அல்லாவின் தூதர் சல்லல்லா அல்லே சொல்ல மீது அவர்கள் சொல்லாததை சொன்னதாக பொய்யுரைக்கிறேன் என நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள் அதாவது ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை நான் பேசிகிட்ருக்கிறேன் சொல்லி நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த மக்கள்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க பாருங்கள் அப்போ சொல்கிறாங்க நீங்கள் நேரு வழியில் செல்ல நான் மட்டும் வழிகட்டி விட வேண்டுமா அதாவது அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க ஒரு கருத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்போ நான் வந்து அல்லாஹுடைய தூதரம் இட்டுக்கட்டி சொல்கிறேன்னு சொல்கிறீங்கள அப்போ நீங்களெல்லாம் நேர் வழியில் போயிட்டுருக்கிறீங்க அப்போ நான் கட்டு போயிடணுமா அப்படி கேட்டு பதில் சொல்கிறாங்க உங்களில் ஒருவரின் செருப்பு வார் அறுந்து விட்டால் அதை சீராக்காத வரை மற்றொரு செருப்பில் நடந்து செல்ல வேண்டாம் என்று அல்லாவிங் து சல்லிசுலம் அவங்க சொன்னதாக நான் உறுதி அளிக்கிறேங்கிறாங்க சர்ச்சை எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு செருப்பு போட்டிருக்குறோம் ரெண்டு காலில் ஒரு செருப்பு அருந்துருச்சு அப்படின்னா அந்த வந்து அருந்த செருப்பை சரியாக்காத வரைக்கும் ஒத்த செருப்பு போட்டு நடக்கக்கூடாது வெவ்வேறு அறிவிப்புகளில் வருது இந்த செய்தி மேலே வந்து மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுது இது நபீ சொல்லாவும் சொன்னதாக இவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லி அதிருப்தி ஏற்படுது அப்போ அபூஹரேர நேராக அந்த மக்கள்கிட்ட வந்து அல்லாவுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னாங்க சாட்சி அளிக்கிறேன் உறுதி அளிக்கிறேங்கிறாங்க எவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து நான் நேர்வழியில் தான் இருக்கிறேன் நான் வழிகட்டு விடலை அல்லாவின் தூதர் மேலே இட்டுக்கட்டி சொல்லலை பேச மாட்டேங்கிறத வந்து அந்த மக்கள் மத்தியில் பதிவு பண்ணுறாரு வந்து இது நேர் வழி நடக்கக்கூடிய சகாபாக்களுடைய பண்பு தன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா சம்மந்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் நேருக்க விஷயத்தை விளக்குனாங்களா இல்லையா இது நல்லவருடைய நடைமுறை இது முஸ்லீமில் பார்க்குற முஸ்லீமில் தானே இருக்குது இது இதுங்க தாரக்குத்தனியில் இருக்குதா அல்லது தமிழாக்கு வராது தபுரானியில் இருக்குதா அல்லது இபுன் ஹுசைமாவில் இருக்குதா அல்லது பையக்கில் இருக்குதா முஸ்லீமில் தானே இருக்குது அப்போ அந்த நல்லவருடைய நடைமுறை நம்ம பார்க்கணுமா இல்லையா அப்போ அந்த நல்லவருடைய நடைமுறை எப்படி இருந்திருக்குன்னா அவங்க சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு வந்து உரிய பதிலை கொடுத்துருக்குறாங்க ஒன்று அவர் வழிகெட்டு போயிட்டார் அல்லா தூதர் மேலே இட்டு கட்டுறாருன்னு சொல்லி சொல்லும்போது யார் சொன்னாங்களோ யார் விமர்சனம் வைத்தார்களோ அந்த மக்கள்கிட்ட வந்து மீண்டும் தான் சொன்ன கருத்து அல்லாவுடைய தூதர் சொன்ன கருத்தை தான் நான் சொன்னேன்னு சொல்லி பதிவு பண்ணாங்களா இல்லையா இப்போ இவர் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஏராளமான முரண்பாடுகள் ஏராளமான பொய்கள் அல்லா சொல்லாத விஷயத்தை அல்லா சொன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக இவர் இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பகிரங்கமாக நாம் வந்து பேசி வெளியிடும்போது அதற்கு ஒரு பகிரங்கமாக வந்து நமக்கு பதில் தரும் விதமாக பேசி இருக்கணுமா இல்லையா குறுக்குள்ள பூந்து சகோதரர் தயவு செஞ்சு பேசாதீங்க அவரை பேச விடுங்க அவரை பேச விட்டாதான் இன்னும் உண்மை நிலவர என்னங்கிறது வெளியில் வரும் நீங்கள் பேசி பேசி அவருக்கு ஆதரவாக பேசி பேசி அவருடைய வழிகேடு மேலும் 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு சகோதரர்களை இடையில் வராதீங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவரை நோக்கி அவர் பேசியதை வச்சு அவர் சேனலை நம்ம பார்த்ததை வச்சு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் தரதான சோதனை முறையானது தயவு செஞ்சு சுயமாக சிந்திச்சு பாருங்கள் அவருடைய ஏராளமான நம்ம கேள்வியில் கேட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள்லாம் பேசியிருக்கிறோம் அதை சுருக்கமாக தொகுத்து தரோம் அப்படி என்னென்ன கேள்வி நம்ம கேட்டோம் அவர் எந்தெந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாரு எந்தெந்த கேள்வியை பதில் தராமல் அப்படி பின்வாங்கி அமைதி காத்து இருக்கிறாரு அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முன்னறிவிப்பு விஷயம் நிறைய பேசியிருக்கார் நபிசுல்லாஸ்லம் முன்னறிவிப்புகள்னு சொல்லி இந்த விஷயத்தை பேசி இந்த விஷயத்தின் வாயிலாக மக்களை வழ வேலையை நிறைய செஞ்சிருக்கிறார் ஏன்னா இன்றைக்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தௌஹீத் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு கடவுள் கொள்கை இதை நிறைய கேட்டுவிட்டோம் பயான்களில் தர்கா எதிர்ப்பு நிறைய கேட்டுட்டோம் குரான் அதிஸ்தா பின்புடன் நிறைய கேட்டுட்டோம் இப்படிங்கிற நிலைமைக்கு வந்து புதுசு புதுசாக செய்திகளை வந்து கேட்குறாங்க புதுசிய புதிய செய்திகள் மேலே ஆர்வம் வருது அதுக்கு ஒரு பஞ்சம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காரு புதிய புதிய விளக்கங்கள் ஒரு ஹதீஸை சொல்லி புதிய புதிய விளக்கங்கள் புதிய புதிய கோணங்கள்லாம் சொல்கிறது இது மக்களுக்கு பிடிச்சி போகுது அப்போ இந்த விஷயம் வந்து மார்க்கத்தில் இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்கிறது தான் ஒரு அறிஞருடைய வேலையை தவிர மக்களுடைய விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுக்கு ஒரு மார்க்கத்தை பேசுகிறது மார்க்க அறிஞருடைய க வழியா கண்டிப்பாக இல்லை இது மார்க்கத்தை போதிக்கிற வழி இல்லை அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட்டு முன்னறிவு லீஸும் பேசுகிறார் அதில் புறக்கணிக்கப்பட்ட முன்னறிவிப்பு புறக்கணிக்கப்பட்ட பெரிய அடையாளம் இப்படி சொல்லி பேசுகிறாரு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது அப்போ அதில் பேசும்போது இந்த வாடகை தாய் ஒரு அடிமை பெண் வந்து எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னு அந்த செய்தியை மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசின ஒரு வீடியோ அந்த வீடியோ கிட்டத்தட்ட நாம் வந்து வாடகை தாய் மறுமை நாளின் அடையாளமான்னு சொல்லி ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறோம் அதை திருப்பி மறுபடி போட்டு பாருங்க ஆத்திரத்தில் பார்க்காதீங்க அனுதாபத்துலேயும் பார்க்காதீங்க நடுநிலைமையாக பாருங்கள் அதில் ஏராளமான கேள்விகளை நம்ம வந்து முன் வச்சிருக்கிறோம் அப்போ அந்த கேள்விகளாக எதுவும் பதில் தெரில அவர் அது என்ன சொல்கிறாருன்னா அதாவது டெஸ்ட் பேபிங் ஹோம் இதுதான் வந்து அந்த முன்னறிவு படையாளம் அப்படிங்கிறாரு அப்போ இதை ஒட்டி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதை விரிவாக பேச வேண்டியது இல்லை நம்ம அதில் என்ன கேட்டோம் அதை ஒன்னேகால் மணிநேரம் பேசின விஷயத்தை மீண்டும் இங்கே பதிவு செய்ய வேண்டியதில்லை அதை சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் குறிப்பிடறோம் இந்த டெஸ்ட் விபேபியர் எப்போ வந்துச்சு சமுதாயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து இது பரவலாக வந்து அறியப்பட்டுச்சு எண்பதுகளுக்கு அப்புறம் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுகளில் வந்து அதிகமாக வந்து அறியப்பட்ட ஒரு விஷயம் இது இது ஒரு ஹராமான விஷயம் நிறைய கலந்த ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம அதில் பேசிடுறது அதில் போய் பார்த்துக்குங்க இதில் நாம் என்ன கேட்டோம்னா இந்த அடையாளம் முன்னறிவிப்பு வந்துருச்சு இவருடைய வாதத்தின் பிரகாரம் இந்த கருத்தை எப்போ எடுத்து வைக்கிறாங்க அந்த வந்து அடிமை பெண் எஜமானிய பெற்றெடுப்பாளுங்கிறது இப்போ கொடுத்துட்ருக்க விளக்கமெல்லாம் தவறு டெஸ்ட் பேபிங்கிற விளக்கம் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்துகளுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பார்த்தினா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டது ஒரு முன்னறிப்பு வந்து வெளிப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவங்க கருத்து பிரகாரம் எண்பதுகளில் எண்பத்தி ரெண்டுகளில் வெளிப்படுது அது வெளிப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் கண்டுபிடித்து சொல்கிறாங்க இம்ரான் ஹுசைன் போன்ற அறிஞர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள் இவர் பேசுகிற வீடியோ அது வாசகமெல்லாம் இருக்குது அப்போ இதில் நாம் என்ன கேட்டோம்னா ஒரு முன்னறிவிப்பு நவீசலாசன் சொன்ன முன்னறிப்பு வருது அது பார்த்தால் பளிச்சென்று தெரியும் வகையில் வருமா அல்லது கண்டுபிடிக்கும் வகையில் வருமானு சொல்லி கேட்டோம் இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா பார்த்தாலே எல்லாருக்கும் புரியும் தெரியும் பளிச்சுன்னு வரும்னு சொல்லி ஏராளமான ஹதீஸ்களை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் ஆதாரமா ஏராளமான செய்திகளை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் அப்போ வந்து இந்த மேற்கோளையெல்லாம் வந்து காட்டினதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டுபிடிக்கிறதுங்கிறது எப்படி முன்னறிவு பார்த்தா பளிச்சுன்னு தெரியும் படித்த முஸ்லீம் படிக்காத முஸ்லீம் எல்லாத்துக்குமே அந்த முன்னறிவிப்பு நபி சொல்லாம் சொல்கிற விஷயம் தெரிஞ்சால் மட்டும் போதும் இது நபி சொல்ல முன்னறிவிப்பு நிறைவேறிகிட்டு இருக்குது பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் இதை நம்ம கேட்டோம் முன்னறிவிப்பு பார்த்தால் பழிச்சின்னு தெரியுமா அதில் இருட்டில் வர மாதிரி வருமா பகலில் பார்த்த ஒரு விஷயத்தை பளிச்சுன்னு தெரியுதுல்ல நமக்கு இருட்டில் சில விஷயங்கள் பார்த்தா தெரியாது முன்னறிவிப்புங்கிறது இவருடைய கருத்து பிரகாரம் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா இருட்டில் தொலாமி பிடிக்கிற மாதிரி வரும் மாஞ்சுலி கேட்டோம் இதுக்கு பதில் தர பொறுப்பு இருக்கா இல்லையா தயவு தயவுசு செஞ்சிச்சு பாருங்க இது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா இவருடைய விஷயம் இதுக்கு பதில் கொடுத்தாருன்னா இவருடைய முன்னறிவு பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து அவுட் ஆயிரும் ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு விஷயம் புது விளக்கங்கள் புது வியாக்கியானங்கள் தான் கொடுத்துட்ருக்குறாங்க பார்த்தாலே பழிச்சின்னு அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மாற்றுறாங்க அதனால தான் இந்த விஷயத்தை வந்து கண்டு காணாமல் போகிறாங்க அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்கங்கிறோம் அல்லாவுக்கு பயந்தவராக இருந்தால் சொல்லுங்கிறோம் ஏன் காதில் வந்து போக மாட்டேங்குது இதை சொன்னால் உண்மை வெளிப்பட்டுரும் தனக்குன்னு ஒரு இமேஜ் உருவாயிருச்சு இமேஜ் இல்லைன்னு சொல்லுவார் எல்லாம் பொய் தனக்குன்னு ஒரு இமேஜ் உருவாயிருச்சு அந்த இமேஜை தக்க வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக மௌனம் காத்துட்ருக்கிறார் அப்போ பளிச்சுன்னு தெரியும் பார்த்தா பழிச்சின்னு தெரிஞ்சிடும் ஒரு தடவை நபிசுல்லா இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க பின்னாடி மக்கள் வருவாங்க சில பேர் அல்ல ஒவ்வொரு விஷயத்து வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது யாருன்னு கேட்டுக்கிட்டே வந்து கடைசியில் அல்லாவை படைத்தது யாருன்னு சொல்லி கேட்பாங்கிறாங்க நம்ம அந்த வீடியோவில் வந்து தாய் மறுமையு அடையாளம் நிறைய கேட்டிருக்குறோம் அதில் ஒரு விஷயம் அது இந்த சம்பவம் நடக்குது அபு ஹரேரார் அலி இல்லாம்ட வந்து ஒருத்தர் வந்து வானத்தை படைச்சது யார் பூமியை படைச்சது யார் கேட்குறாரு அல்லா எல்லாம் சொல்லிகிட்டே வர்றாரு அப்போது கேட்குறான் அந்த மனுஷன் அல்லாவை படைத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அபூஹரேரார் அலியும்னு சொல்கிறாங்க கல் எடுத்து அந்த மனிதர் மேலே போட்டுட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னதை எனக்கு கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போது வந்து ஒரு அடையாளம் நடக்குதுன்னா அந்த அடையாளம் ஒரு முன்னறிவிப்பு நபீசல்லார் சொல்லுற முன்னறிப்பு நடக்குதுன்னா பளிச்சுன்னு தெரியும் யாருக்கு எந்த சந்தேகமும் வராது எந்த டவுட்டுமே வராது ஆனால் டவுட்டை கிளப்பி ஏதோ ஒரு விஷயத்தை கிளப்பி இந்த ஹதீஸ்க்கு தான் விளக்கம் இதுதான் பொருத்தமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பொருத்தமாக இருக்குது இப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லிடுறாங்க இன்னும் சொல்லும்போது முன்னறிவிப்புகளை நபித்தோழர்களை விட நாம் நல்லா விளங்குவோம் நபித்தோழர்களை விட நாம் நல்லா விளங்குவோம் சகாபாக்களை விட நாம் சிறந்தவங்க அப்படிங்கிறாங்க அறுத்தம் இதுதான் அதுக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க சகாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து தப்பு பண்ணிணாங்க அப்படிங்கிறாங்க நபீசுல்லாஸ்லம் ஒரு தடவை வந்து இன்னைக்கு பூமியில் இருக்கிற யாரும் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க இந்த செய்தியை ஒட்டுமொத்த சகாபாக்களும் தவறாக விளங்கி கொண்டார் சொல்கிறார் இவர் அதாவது இன்னைக்கு பூமியில் நபிசுலாஸ் மௌத்தா போகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இரவு நேரத்தில் இஷாவுக்கு அப்புறம் இன்னைக்கு பூமியில் இருக்கிற யாருமே ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரசுல்லா சொன்ன செய்தியை உலகம் அழிஞ்சு போயிரும் சொல்லி ஒட்டு மொத்த சகாபாக்களும் தவறாக விளங்கிக்கிட்டாங்க அப்போ மக்களெல்லாம் கடைசியாக மௌத்தா போனாரில் சகாபி அவரை பார்த்துட்டு தான் ஆஹா இந்த விளக்கம் தப்பாக இருக்குது ஒரு நூற்றாண்டில் உலகம் அழிஞ்சு போயிருங்கிறத வந்து நாம் எப்போ தப்பு நவங்க விளங்கினாங்கன்னா கடைசியாக மௌத்தா போனார் ஒரு சகாபி ஆமீர் பின் வாசிலா அபு துஃபைல் அவர் பேர் அவரை பார்த்துட்டு தான் ஓ இந்த கருத்து தப்பு தாபியின்கள் விளங்கிக்கிட்டாங்கிறார் இது பகிரங்கமான இட்டுக்கட்டிய பேச்சு இப்படி எங்கே செய்தி இருக்குது எந்த நூலில் இருக்குது தாபியின்கள் எங்கே அறிவிச்சாங்க நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கருத்தில் இருந்தோம் உலகம் அழிஞ்சு போயிருந்த கருத்தில் இருந்தோம் அப்போ கடைசியாக ஒரு சகாபி மௌத்தா போனார்ல அவரை பார்த்து தான் நாங்கள் விளங்கிக்கிட்டோம் உலகம் இனி அழியாது அந்த சமுதாயத்தில் மக்கள் தான் வந்து மௌத்தா போவாங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் அப்போ தான் அறிந்து கொண்டோம் சொல்லி தாபியின்கள் எந்த தாபின்னு சொன்னாரும் சொல்லி கேட்டோம் பதில் தரணுமா இல்லையா ஏன்னா சகாபாக்கள் மேலே இட்டு கட்டியிருக்கிறாரு ஒட்டு மொத்த சகாபாக்களும் சேர்ந்து அந்த ஹதீஸை தவறாக விளங்கிக்கிட்டாங்கிறாரு சகாபாக்கள் சில பேர் தவறாக விளங்கிக்கிட்டாங்கன்னா அது ஏற்புடையது இருக்க தான் செய்யுது ஆனால் ஒட்டு மொத்த சகாபாக்களும் எப்படி தவறாக விளங்கினாங்கன்னு சொல்கிறீங்க எந்த நூல்லேருந்து இருந்து இப்போ சொன்னீங்க கேட்டதுக்கு பதில் இல்லை இப்போ இதுக்கு ஆதாரமும் கொடுத்தோம் அழீரலி எல்லாம் சொல்கிறாங்க முஸ்னத் அகமதில் அதீசு இருக்குது இதுக்கெடுத்தால் அழியோட சிறப்பை பேசு அழி சிறப்பை பற்றி பேசுகிறது இதே முஸ்னத் அகமதில் ஹதீஸ் இருக்குது நபி சொல்லலாம் அவங்க வந்து ஒரு நூற்றாண்டில் உலகம் அழின்னு சொல்லி சொல்லவே இல்லைன்னுங்கிறாங்க எப்போ இது ஹிஜ்ரி நாற்பதுக்கு முன்னாடியே வந்து அழிரலையும் சொல்லிவிட்டாங்க அப்போ எப்படி ஒட்டு மொத்த சகாபாக்கள் சேர்ந்து தப்பு செஞ்சான்னு சொல்ல வரேன் இது சகாபாக்கள் மீது அவதூறாக இல்லையா இட்டு கட்டியிருக்கீங்களா இல்லையா அழியர் தெளிவாக சொல்கிறாங்க இன்னைக்கு பூமியில் உள்ள யாரும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு ரசூல்லா சொன்னாங்க உலகம் அழின்னு சொல்லி ரசுல்லா சொல்லவே இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மாற்றமாக ரசூல்லா சொன்னாங்க ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த சமுதாயம் செழிப்புடன் வாழும் தான் ரசூல்லா சொன்னாங்க அப்போ அழியில் தவறாக விளங்கி வச்சுருந்தாங்களா தெளிவாக சொல்கிறாங்களே அதை யிபுண உமார் அழிலாம் சொல்கிறாங்க இது புகாரில் ஹதீஸ் இருக்குது முஸ்லீம் நிறைய இடங்கள்ல ஹதீஸ் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த செய்தியை இன்னைக்கு பூமியில் இருக்கிற யாரும் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்கிற இந்த செய்தியை மக்களில் சிலர் தவறாக விளங்கிக்கிட்டாங்க தெளிவாக சொல்கிறாரு அவரு இப்போ இப்படி உரு எப்போ சொன்னார் கடைசி நபீ தோழர் மௌதா போனதுக்கப்புறம் பார்த்துட்டு சொன்னாரா ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்களே இதை அதை சொல்லி இன்னைக்கு பூமியில் உள்ள யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க தான் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி தெல்ல தெளிவாக அல் அழி அலியாவை சொல்லியிருக்கிறாங்க இபுன் உமர் அலி சொல்லியிருக்கிறாங்க ஜாபீர் பின் அப்துல்லாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஏராளமான நபித்தோடன்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்னதுனால தான் தாபியின்கள் பயம் இல்லாமல் அடுத்த நூற்றாண்டில் இருந்தாங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ சொன்னது மாதிரி பயந்த நிலையில் இருந்தாங்களா ஒரு நூற்றாண்டு ஆக போகுது நபீசுல்லாஸ்லாம் வ சொன்ன அந்த வருடம் வந்துருச்சு எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க உலகம் அழிய போது இப்படின்னு சொன்னாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வியாக நம்ம கேட்கும்போது அந்த கேள்வி நியாயமான கேள்வியே இல்லையா அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவங்களுக்கு என்ன நியாயத்தை பேசினாலும் என்ன குரான்லேருந்து எடுத்து வச்சாலும் என்ன ஹதீஸில் எடுத்து வச்சாலும் நியாயம் படாது அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இந்த கேள்வி நியாயமாக படும் இவர் அல்லாஹாக்கின மக்களுக்கு நியாயமாக படாது அப்போ இந்த கேள்வியும் நம்ம கேட்டோம் அதில் அதே மாதிரி வாடகை தாய்ன்னு சொல்கிறீங்க இந்த டெஸ்ட் மூலமாக வரக்கூடிய அந்த பெண் வராங்கள்ல இந்த வாடகை தாயை வந்து அடிமை பெண்கிறீங்கள அப்போ அது எஜமானன் வந்து நேரடியாக உடல் உருவ சொல்லி கேட்டோம் அடிமை பெண்ண்கிட்ட வந்து உடல் கொள்ளலாம் இந்த சிஸ்டத்தில் உடல் உறவு கொள்ளலாமா சொல்லி கேட்டோம் கொல்லக்கூடாதுங்கிறத அவருடைய கருத்து ஆனால் வந்து இதை சொன்னார்னால் அடிபட்டு போயிடும் வாடகை தாயில் வராதுங்கிற அந்த கருத்து வந்துடும் அப்போ அதனால தான் மௌனம் காக்கிறது அப்போ அதே மாதிரி நம்ம கேட்டோம் வாடகை தாயை விற்கலாமா ஒரு அடிமை பெண் தான் இந்த வாடகை தாய் அடிமை பெண் சொல்கிறீங்க நமக்கு சொந்தமான அடிமை நம்ம தானே தாராளமாக விற்கலாம் அப்போ இந்த பெண்ணை விற்கலாமா கேட்டோம் இதுக்கு பதில் இல்லை இதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்கன்னா இவங்களுடைய அந்த கொள்கை அடிபட்டு போயிடும் வாடகை தாய் எப்படி விற்பீங்க இந்த கருத்து இந்த இதில் விற்க முடியாது இன்னும் சொல்லாமல் வாடகை தாய்க்கு வந்து அடிமையிலே வரமாட்டாங்கன்னு அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க சொகுசாக வாழ்கிறார்கள் மருத்துவர்களுடைய சான்றுகளோடு நம்ம சொன்னோம் அடிமை முறை கிடையாதுன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவருடைய அந்த கட்டுரைகளை வச்சு நம்ம சொன்னோம் இதுக்கு பதில் தரணுமா இல்லையா எந்த பதிலும் இல்லை இப்போ வாடகை தாய் குழந்தையை வந்து பிரசவிக்கிறாங்க குழந்தை யாருக்கு சொந்தம் குழந்தை யாருக்கு சொந்தம் யார் குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் குழந்தை சொந்தம் அப்போ இது வாடகைலேயும் வராது இங்கே குழந்தைய பெற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருதே அப்போ இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற கருத்து நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொன்னோம் அப்போ ஒரு முன்னறிவிப்பு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு முன்னறிவிப்பு வெளிப்படுத்த வச்சுக்குவோம் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒருத்தர் சொல்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கழித்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க உங்கள் காலத்தில் வந்து தோன்றிய முன்னறிவிப்புங்கிறது நீங்களாம் தவற விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு முன்மாதிரி ஏதாச்சும் இருக்குதா நபிசுல்லா அவங்க சொன்ன முன்னறிவிப்புகளில் பெரும்பான்மை சகாம்பாக்களை நோக்கியது ஹிஜ்ரி பதினஞ்சு இருபதில் நடந்த ஒரு முன்னறிவிப்பை ஒட்டுமொத்த மொத்த சகாபாக்களும் விட்டுட்டாங்க ஹிஜிரி அறுபது எழுபதில் தாபியன்கள் வந்து ஒரு முன்னறிவிப்பு நடந்ததுங்க இருபது இருபத்தஞ்சில் நடந்தது ஹிஜிரி இருபது இருபத்தஞ்சில் நடந்துச்சு நீங்கள் யாருமே கண்டுகொள்ளலை உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் போச்சு ஹிஜிரி எழுபதில் எங்களுக்கு பழிச்சினது தெரியுது பாருங்கன்னு சொல்லி சகாபாக்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அதாவது ஒரு காலத்தில் நடந்த ஒரு முன்னறிவிப்பு அந்த சமுதாய மக்களுக்கு தெரியாமல் போச்சு அடுத்த காலத்தில் வரக்கூடிய மக்கள் கண்டுபிடிச்சி சொன்னாங்களா இதுக்கு முன்மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்குறோம் இதில் பதில் தரணும் இல்லை இன்னும் சொல்லப்போ நம்ம கேட்குறது அவங்களுக்கு புரியுதாங்கிறது நமக்கு தெரில ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை சுமத்தணும் வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சும் ஒன்று இவர் பேசக்கூடிய குற்றச்சாட்டை சுமத்தணும் தவறாக பேசுவாரான்னு சொல்லி பார்க்கும்போது யாராக இருந்தாலும் பேசக்கூடிய பேச்சுகள் புரியாமல் போயிடும் இப்போ சூப்பர் முஸ்லீம் ஆதரவு அப்படி தான் இருக்கிறாங்க நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதையும் கேட்கறதில்லை பார்க்கறதில்ல உள்ளே வந்த உடனே ஒரு டிஸ்லைக்கை போட்டுவிட்டு போயிடுறாங்க வெளியில் இதுதான் இவங்க வந்து நாகரிகமான முறையில் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொட்டுருக்காங்க இவங்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி கேள்விக்காக எதுக்கும் பதில் இல்லை அப்போ முன்னறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா மெஜாரிட்டி கோடுவேடில் இருக்கும் முன்னறிவிப்பில் சாதாரணமாக நீங்களாம் புரிய முடியாது முன்னறிவிப்பு நேரடியாக சொல்லக்கூடிய முன்னறிவிப்பும் இருக்குது மறைமுகமாக சொல்லக்கூடிய முன்னறிவிப்பும் இருக்குது இவருடைய மாதங்கள் இதெல்லாம் இப்போ நேரடியாக சொல்லக்கூடிய முன்னறிப்புகள் இருக்குது கோடுவேடில் சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகள் இருக்குது இந்த கோடுவேடுக்கு என்ன ஆதாரம் முகாரியில் சில செய்திகள்லாம் வருது நவிசல்லாசன் சொல்கிறாங்க மனைவிமார்களில் கைகள் நீளமானவங்க தான் என்னுடைய மௌத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மௌத்தாக போகிற யாருன்னு கேட்டால் ஏன்னா மனைவிமார்களில் கைகள் நீளமானவங்கிறாங்க இப்போ கைகள் நீளமானது என்ன தர்மத்தை குறிக்கூடிய வாசகம் அப்போ இது கோடு வேடா இல்லையா மெஜாரிட்டி வந்து இப்படி தான் இருக்குங்கிறாரு பொய் நாம் சொல்கிறோம் நபி சொல்லலா அல்லது வல்லம் மேலே இட்டுக்கட்டி பேசுகிறாரு முன்னறிவிப்புகள் மெஜாரிட்டி இப்படி கிடையாது நபி சொல்லா அதுலம் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக வந்தாங்க எளிமைப்படுத்தி கொடுக்க தான் வந்தாங்க கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் எளிமைப்படுத்தி கொடுக்க தான் வந்தாங்க இவர் சொல்கிற பிரகாரம் எளிமையான விஷயங்களை கூட நபி கஷ்டப்படுத்த வந்தார் கோடு சொல்லி புரியாமல் ஆக்கிட்டாரு சொல்ல வராரு இதெல்லாம் ஒரு கேள்வியாக நம்ம கேட்டோம் இப்போ மீண்டும் நம்ம கேட்குற போது அப்போ முன்னறிவிப்புகள் எல்லாம் கோடு வேடு மெஜாரிட்டி கோடு வேடுன்னு சொல்கிறீங்களா அந்த கோடு வேடு உள்ளதெல்லாம் பட்டியல் அப்படியே கொடுங்கங்கிறோம் ஏன்னா முன்னறிவிப்பு புத்தகம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குதுங்கிறீங்க எல்லாமே இருக்குது பின் அஹம்மாத் அவர் முன்னறிவு புத்தகம் எழுதியிருக்கிற தனியா அந்த புத்தகத்தில் எல்லாம் முன்னறிவிப்பு இருக்குதுங்கிறீங்க அதெல்லாம் வெளியிடுங்க வெளியிட்டு நாம் சொல்கிறோம் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறோம் முன்னறிவிப்புகள் விஷயத்தில் இவர் நபியின் மீது இட்டு கட்டுறாருன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறோம் பெரும்பான்மை கோடு வேடலை இல்லைங்கிறோம் இவர் சொல்கிறது உண்மையாளராக இருந்தால் என்ன பண்ணும் இவர் சொல்லக்கூடிய கருத்து உண்மையாக இருந்தால் என்ன பண்ணும் பாருங்கள் இன்ன முன்னறிவு பாருங்க நவிசல்லாசன் இரநூறு முன்னூறு முன்னறிப்பு கொடுத்துருக்குறாங்க அதில் மெஜாரிட்டி பாருங்க நூற்றுக்கு வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே கோடு வேடில் தாங்க இருக்குது அப்படின்னு ஆதாரம் காட்டணுமே இல்லையா அப்படி கிடையாது அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய கருதம் பகிரங்கமாக நம்ம வாபஸ் வாங்கிடுவோம் நாம் இவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இவரை மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு பதில் தர மறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் இன்னும் அல்லாவுடைய ஒரு விஷயத்தில் அல்லாவுடைய தூதுடைய விஷயத்தில் நாம் தவறாக புரிஞ்சுருந்தோம்னா அதை சரியான வகையில் சுட்டி காட்டப்பட்டால் நாம் திருத்தி கொள்வது என்றைக்குமே தயார் அல்லாவுடைய உதவி கொண்டு திருத்திக்கொள்ள என்றைக்குமே தயார் அப்போ ஒரு வெளியிடணுமில்ல நோயம்பின் ஹம்மாத்துடைய புக்கு வந்து இருக்குது பாருங்க அதில் இப்படி இப்படி இருக்கிறத ரெண்டாயிரத்துக்கு நெருக்கமான ஹதீஸ்கள் இருக்குது அதில் பாருங்கள் முன்னறிவிப்பில் மெஜாரிட்டி கோடு வேடுதாங்க இருக்குது நான் சொன்னது அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு காட்டணுமா இல்லையா அப்போ கோடு வேடுனா என்னன்னு சொல்லி நாம் விளக்கியிருக்கிறோம் கோடு வேடில் சொன்னாலும் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஆதாரமாக புகாரிலேருந்து பல செய்திகளை வந்து நம்ம வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் இவருக்கு பதில் தரக்கூடிய வீடியோக்களை அதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபியுடைய மனைவிட்டை வந்து உரையாடல் செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க வாசப்படியை மாத்தியிருக்குங்கிறாங்க வாசப்படியை மாற்றுங்கன்னு சொல்லி சொல்லும் போது அந்த வாசப்படிங்கிறது என்ன மனைவியை மாற்றுங்க அர்த்தம் சம்பந்தப்பட்ட நபர் இஸ்மாயில் நபி இஸ்மாயில் நபிக்கு சொல்லும் போது உடனே புரிஞ்சுதா இல்லையா வாசப்படிங்கிறது ஒரு கோடுவேடு அந்த கோடுவேடு சம்பந்தப்பட்ட இஸ்மாயில் நபிக்கு புரிஞ்சுதா இல்லையா இந்த மாதிரி நிறைய சான்றுகள் நம்ம கேட்டுருக்கிறோம் கோடுவேடு நபி சொல்லா சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த விஷயம் நம்முடைய காலத்தில் நிகழ்ந்துச்சுன்னா அல்லாவுடைய உதவி கொண்டு முஸ்லீம்கள் அனைவரும் எளிதில் விளங்கி கொள்வாங்க இதுதான் சரியான கொள்கை ஏதோ ஒரு பத்து பேர் மட்டும் விளங்கிக்கிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் அதுக்கு கருத்து வேறுபாடு கொண்டு சண்டை இருப்பாங்களா இப்படி வராதுன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு பதில் சொல்லிட்டோம் அதே மாதிரி சொல்கிறாரு நொயிம்பின் ஹம்மாத்துடைய புக்கை நம்ம கேட்டோம் வேறு யார்டையுமே இல்லையா நோயம்பின் ஹம்மாதுடைய புக்கு வெறுமனே உங்கள்கிட்ட மட்டும்தான் வந்து தமிழகத்தில் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா வேறு அறிஞர்கள் யார்டையுமே இல்லையா அப்போ நொயம்பின் ஹம்மாதுடைய புக்கை பார்க்காதனால தான் இவங்க இப்படி உள்ள பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களே அப்போ உங்களுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய உளமாக்கல் யார்ட்டையுமே நோயம்பின் ஹம்மாதுடைய புக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டோம் பதில் சொல்லணுமா இல்லையா இன்னும் அவர் சொல்கிறாரு முன்னறிவிப்புகள் சம்மந்தப்பட்ட உலகமே தனி உலகம் முன்னறிவிப்பு சம்மந்தப்பட்ட உலகம் தனி உலகம் அதனுடைய உலமாக்கல் தனி என்ன கருத்து இது முன்னறிவிப்பு சம்மந்தப்பட்ட உலகம் தனி உலகம் உலமாக்கல் தனி உலமாக்கல் நபிசுல்லாசன் சொல்லுங்க காலத்துக்கு அப்புறம் சகாபாக்கல் இப்படி தான் இருந்துச்சா ஒரு செய்தி ஒரு சகாபீட்டை இருக்கும்போது அந்த சகாபிகிட்டேருந்து வாங்கினாங்கன்னா மற்ற சகாபாக்கள் வாங்கினாங்கன்னா ஒட்டுமொத்த சகாபாக்கள் ஒருமித்த கருத்தில் தான் வந்திருக்கிறாங்க எல்லா சகாபிக்கும் எல்லாமே ஒரே நேரம் தெரியுங்கிறது கிடையாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச சகாபி சொல்லும்போது தன்னுடைய முரண்பட்ட கருத்தை கூட மாற்றிருக்கிறாங்க நிறைய சான்றுகள் இருக்குது இப்போ இவர் சொல்கிற மாதிரி இந்த முன்னறிவிப்பை சொல்கிறாங்க சொல்லி சண்டை உருவாக்கியிருக்க என்ன உருவாகியிருக்கு ஒரு சாரார் இவருடைய முன்னறிவு இல்லைன்னு சொல்லி மறுத்துட்ருக்குறோம் ஒரு சாரார் இவர் சொல்லக்கூடிய முன்ன புது புது விளக்கமாக இருக்குது இதுதான் இந்த நவீன உலகத்துக்கு ஏற்படும் சொல்லி ஒரு சார் கண்மூடித்தனம் போயிட்ருக்குறாங்க இப்படி முன்னறிவு உலகம் தனின்னு சொல்லி சகாபாக்கள் ஒரு டீம் இப்படி வந்து ஒரு முன்னறிவிப்பு சமுதாயத்தில் சொல்லி உங்களை விட நாங்கள் தான் அறிஞ்சவங்க இதனுடைய ஆலிம்கள் தனி இதனுடைய கல்வி தனி இதனுடைய கல்வி உங்களுக்கு கொடுக்கப்படலை எங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு சொல்லி சகாபாக்கள் தங்களை உயர்த்தி காட்டிக்கிட்டாங்களா எந்த சான்றும் இல்லை சரி அது ஒரு பக்கம் இன்னொரு கோடத்தில் சகாபாக்க முன்னறிவிப்பில் சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு சாரார் மறுக்கும் சாரார்னு சொல்லி ரெண்டு அணியாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருந்தாங்களா நான் இன்றைக்கி நீங்கள் செஞ்ச வேலை என்ன முன்னறிவிப்பில் கற்றுக் கொடுக்குறோம் கர்பலாவுடைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம் சமுதாயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு எடு எடுத்த போகிறான்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபித்னாக்களை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க இந்த நாம கிட்டத்தட்ட வந்து அந்த வீடியோக்களில் வந்து சூப்பர் மூஸ்டிலேருந்து ஒரு ஆறு ஏழு வீடியோக்களை பார்த்ததின் அடிப்படையில் நம்ம எல்லா வீடியோவும் பார்க்கல நம்ம ஒரு ஆறு ஏழு வீடியோக்களை பார்த்தோம் அந்த பார்த்ததின் அடிப்படையில் வந்து பல கேள்விகளை முன் வச்சுருக்குறோம் அது எதுக்கும் பதில் தரல இப்போ முன்னறிவுகள் பார்த்தீங்கன்னா கன்னி மாதிரி பேசுகிறாரு முன்னறிவிப்புங்கிறது கன்னி மாதிரி அதன் மூலம் நல்லவர்கள் மட்டும்தான் பயன்பெறணும் முன்னறிவிப்பு கன்னி மாதிரி அதன் மூலம் அந்த முன்னறிவிப்பு மூலமாக நல்லவங்க மட்டும்தான் பயன்பெறணும் கெட்டவங்க பயன்பெறக்கூடாதுன்னு சொல்லி நபி சல்லா அலிஸ்லமும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க அவன் தொழுதாலும் சரி அவன் நோன்பு வைத்தாலும் சரிங்கிறார் எல்லாம் பாதுகாக்கணும் எப்படிப்பட்ட மோசமான கருத்தை நபீஸ் அல்ல இட்டு கட்டியிருக்கிறார் இப்படி நபி சொல்லாஸ் சொன்னாங்களா முன்னறிவு விஷயமா நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய முன்னறிவிப்புகள் நல்லவங்களுக்கு மட்டும்தான் பயன் தரணும் கெட்டவங்களுக்கு பயன் தரக்கூடாது அவன் தொழுதுகிட்ருந்தாலும் கெட்டவனாக இருப்பான் நோன்பு இருந்தாலும் கெட்டவனாக இருப்பான் அவனுக்கு பயன் தரக்கூடாதுங்கிற கருத்தை ரசூலாக வந்து செஞ்சாங்க அதுக்காக இப்படி பேசுனாங்கன்னு சொல்ல வர்றார் இது அவதூறாக இல்லையா அப்போ ஒருத்தன் தொழுதுகிட்ருந்து நோன்பு வச்சிகிட்டு இருந்து இவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் முன்னறிப்பு விலங்கலைன்னா அவன் கெட்டவன் இவங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழுதுட்ருக்கிறான் நோன்பு வச்சிட்ருக்கிறாரு ஆனால் இவங்க சொன்னதின் அடிப்படையில் அந்த முன்னெறிப்புகளை வந்து விலங்கலை அவன் கெட்டவன் இவங்க சொன்னதின் அடிப்படையில் ஒருத்தன் முன்னறிவிப்பில் ஆமாம் ஆமான்ட்டான் தொழுகலை நோன்பு வைக்கலை நல்லவன் அளவுகள் எப்படி பொறுத்துறாங்க பார்த்தா அதனால் இமாதம் செஞ்சால் மட்டும் போதுமானு கேட்குறதுக்கு காரணம் இது தான் அடிமைத்தனம் இருந்தால் போதுமானு சொல்லி கேட்குறாங்க அல்லாவுக்கு அடிமைத்தனமாக தான் நம்ம இருக்கணும் அதுக்கு தனியான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்குறோம் முட்டாள்தனமான வாதங்களை வைக்கிறார்க்கும் அதுக்கு தனியான ஒரு பதிலையும் நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ வந்து இவங்க சொன்னதின் அடிப்படையில் ஒருத்தன் விலங்கலைன்னா அவன் கெட்டவன் தொழுதாலும் கெட்டவன் நோன்பு வச்சாலும் கெட்டவன் இவங்க சொன்னதின் அடிப்படையில் ஒருத்த விளங்கிட்டானா முன்னறிவிப்புகளை அவன் தொழுகொலினால் நல்லவன் பிரச்சனை இல்லை அவன் நோன்பு வச்சா வைக்கலினாலும் பிரச்சனை நல்லவன் அதுக்காக இவங்க சொன்னதின் அடிப்படையில் தஜ்ஜாவில் விளங்கிட்டான் யாஜூஜ் மாஜூ விளங்கிட்டான் அவன் காஃபீராக இருந்தால் நல்லவன் இவங்க சேனலில் போட்டிருப்பாங்க சரவணன் சொல்லி ஒரு ஆள் தஜ்ஜாவை பற்றி அவர் விளக்கிட்டார் நல்லவன் ஏன்னா அவன் புரிஞ்சு போச்சுல அவருக்கு முன்னறிவிப்புகளை வந்து இவங்க சொன்னதின் அடிப்படையில் வந்து ஒருத்தங்க விளங்கிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க இவங்களை மாற்றமாக பேசிட்டா கெட்டவங்க இதை தான் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க சகோதரில் தெளிவாக புரிஞ்சுக்கங்க இவங்க சகோதரத்துவம் ஒற்றுமை இதெல்லாம் பேசுவாங்க எல்லாம் போலித்தனமானது இவங்க சேனலை இவர் சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே ஆதரித்தாதான் நல்லவங்க அவன் தொழுகுலினாலும் பரவாயில்ல நோன்பு வைக்கலினாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறாரு அல்லாவுக்கு பயந்தவராக மீண்டும் சொல்கிறோம் பதில் கொடுங்க இதுக்கெல்லாம் மறுபடியும் சொல்கிறாரு மகுதியை அறிய அவர் மிஷினை அறியணும் மகுதியை நீங்கள் அறியணும் மகுதியை அறியிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு மகிதியை அறிவது ரொம்ப கஷ்டம் மகிதியை நம்ம அறியணும்னு சொல்லி சொன்னால் அவர் உருவாக்குன அந்த மிஷினை நம்ம அறியணும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் இங்கேருந்து எடுக்கிறீங்க மகுதி உண்மையிலுமே வந்துட்டார்னா மகுதி அலை இஸ்லாம் அவங்களுக்கு தன் மகுதிங்கிறது தெரியாது அது வெளிப்படும்போது உலக மக்கள் அனைவர் உலக மக்கள்னா குறிப்பாக முஸ்லீம்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தில் வந்துடுவாங்க ஒரு சாரார் ஒரு மகுதி இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா ஒரு சாரர் மகுதின்னு சொல்லி இவர் ஏற்றுக்கிட்டு பின்பற்றி ஒரு சாரார் போக இன்னொரு சார் இல்லை இல்லை மகுதி இல்லைன்னு சொல்லி சண்டை போட போகிறாங்களா கிடையாது எல்லாரும் ஒருமித்த கருத்தில் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த சான்று வெளிப்படும் அந்த முன்னெறி வெளிப்படும் இதெல்லாம் மறைச்சிட்டு மகிதி நீங்கள் அறியணும்னா அவர் உருவாக்கின மிஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறாரு அது தெரிஞ்சவங்க யாரு இம்ரான் ஹுசைன் தமிழில் யார் தெரிஞ்சது நாங்கள் சூப்பர் முஸ்லீம் அப்போ நாங்கள் சொல்றத கேட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இவர் சொல்கிற பிறகார் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மகுதி வந்தார்னா நாமெல்லாம் மகுதிக்கு எதிராக இருப்போங்கிற கருத்தை உருவாக்குறாரு சகோதலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நயவஞ்சகமான பேச்சு சமுதாயத்தை துண்டாடக்கூடிய பேச்சு விசமத்தனமான பேச்சு ஒரு முஸ்லீமை காஃபீராக்கும் பேச்சு இது எல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய நிறைய ஒளிஞ்சு கிடக்குது அப்போ இவங்க கருத்து பிறகு இன்றைக்கி மகுதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்துட்டார் வச்சுக்குவோம் மகுதியை எதிர்க்கக்கூடிய லிஸ்ட்டில் நம்மளை வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கங்கள்ங்கிற பேரில் மக்களை வழிகெடுத்து மகுதி வந்தாருன்னா யூதர்கள் எப்படி நபியோடைய வருகை எதிர்பார்த்து மதினாவுக்கு போனாங்க ஆனால் அந்த யூதர்கள் வந்து நபியை ஏற்றுக்கல அந்த நிலைமைக்கு தான் இவங்கெல்லாம் போவாங்க அல்லாஹுடைய உதவிக்குண்டு அன்சாரிகள் வந்து நபியை ஆதரித்தாங்க அந்த மாதிரி உண்மையான மகுதி வரும்போது அல்லாவுடைய உதவிக்குன்னு நம்ம ஆதரிப்போம் அதற்கான வாசல் எல்லாம் நமக்கு திறந்து விடுவோம் அதற்கான அறிவு நல்லா நம்மளுக்கு கொடுப்போம் நம்ம அறிவற்றவங்க நம்ம சிந்தனை கொண்டு நேர்வழி பெற முடியாது அடி அறிய முடியாது அப்போ எல்லாம் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் மகுதியை நாங்கள் உறுதியாக பின்பற்றுவோம் அறிவோம் இவர் என்ன சொல்கிறார் இவங்களை அறிஞ்சாதான் சூப்பர் முஸ்லீம் சொல்கிறது பிரகாரம் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க தான் மகுதி அறிய முடியும்னு கருத்தை விதைச்சிருக்கிறார் சரி நாங்கள் இப்போ அறியல நாங்கள் செய்யாத நன்மைகளை நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறீங்க மகிழதியோட மிஷினை நீங்கள் அறிஞ்சிட்டீங்க உலக முஸ்லீம்கள் செய்யாத என்னென்ன நன்மைகள் செஞ்சிட்ருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் பட்டியல் போட்டு காட்டுங்க மாதிரி தஜ்ஜாவை அறியணும்னா அவன் உருவாக்குன மிஷினை நம்ம அறிஞ்சிருக்கணும் இந்த முன்னறிவிப்பு விஷயமாக பேசுறதெல்லாம் வருது தஜ்ஜால நீங்கள் அறியணும்னா அவன் உருவாக்கின மிஷினை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் வெறுமனே வந்து அவனுடைய நெத்தியில் காஃபியும் எழுதப்பட்டிருக்கும் அதை வச்சு அறிந்து கொள்ள முடியாது ஒத்தை இருக்கு அதை வச்சு அறிந்து கொள்ள முடியாது அவன் உருவாக்கின மிஷினை அறிந்தால் தான் தஜ்ஜாவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு சரி தஜ்ஜாவில் வந்து நீங்கள் அந்த மிஷினை அறிஞ்சிக்கிட்டீங்க இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து எங்கேயுமே எல்லா இடங்கள்லேயும் வந்து தீமை பரவி கிடக்குது இன்றைக்கி எந்தெந்த தீமலும் தப்பிச்சுக்கிட்டிங்க உலக மக்கள் இந்தந்த தீமைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க நாங்கள் இந்தந்த தீமைகளிலும் த தப்பிச்சுக்கிட்டோம் ஏன்னு கேட்டால் தஜ்ஜால் உருவாக்கின மிஷினை நாங்கள் அறிந்தவர்கள் அதனால் நாங்கள் இந்தந்த தீமைகளும் தவிர்த்திருக்கிறோம் முஸ்லீம்களெல்லாம் வந்து தஜ்ஜால் உருவாக்கிய மிஷினை அறியல அதனால் தீமைகளை மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலில் வெளியிடுங்க இதெல்லாம் வெளியிட்டால் தான் நீங்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான கருத்துக்களை மக்கள் முதல்ல பரப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கே புரிய வரும் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு புரியாமல் போல விஷயம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த புகழ்ங்கிற ஒரு போதையில் உக்காந்துக்கிட்டு மக்களுடைய ஆதரவு நினச்சி அந்த ஆதரவை வந்து பெருசாக நினச்சி எதிர்கருத்தில் வரக்கூடிய வாதங்களை காதில் வாங்காமல் அது வாங்கி வந்து கண்டுக்காமல் இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் இந்த பட்டியில் போடும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் மக்கள் வந்து எந்தெந்த தீமையில் சிக்கியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தீமையில் நாமளும் சிக்கியிருக்கிறோம் இப்போ தஜ்ஜாரோட மிஷினை அறிஞ்சால் தப்பிக்குவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய்ங்க உங்களுக்கே தெரிய வரும் அப்போ அந்த பட்டியலை வெளியிடுங்க இது நம்ம கேள்விகளாக வந்து கிட்டத்தட்ட முப்பது கே பேசுகிறதில் வந்து சுருக்கமாக தொகுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து கிழக்கு பகுதியில் குழப்பம்ன்ற சொல்லுள்ள சொல்லியிருக்கிறாங்க இந்த கிழக்கு பகுதினா எது மதினாலேருந்து கிழக்கு பகுதினா எது அப்படின்னா இன்றைக்கி சவுதியில் ரியாத் தான் சவுதியில் உள்ள ரியாத் இப்போ நபி சொல்நாசனம் சொன்னால் கிழக்கு பகுதி எதுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் பேசி வீடியோ விட்ருக்குறோம் அதில் ஏராளமான கேள்வியில் கேட்டிருக்குறோம் அது எதையுமே நடுநிலமையை பார்க்கலைங்க கேட்கப்பட்ட கேள்வியில் விட்டுறது ஆதாரங்கள் நிறைய எடுத்து வச்சுருக்குறோம் அதை பார்க்குறதில்ல சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இதில் எனக்கு இவ்வளோ கேள்விகள் இருக்குது இப்படிங்கிற மாதிரி பேசுகிறது அப்போ அதில் என்ன கேட்குறோம் அந்த கிழக்கு பகுதிங்கிறது ரியாத் தான் குழப்பவாதிகள் அவங்க தான் நபிசுல்லா சொ சொன்ன நஜீதுவாதினு சொன்னாங்க அவங்க தான் அவங்க அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டால் ரிங்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாரு ரிங்கு போட்டவங்களாம் குழப்பவாதியா போ இப்படிங்கிற கருத்தில் கேள்வி கேட்டோம் ரிங்கு சாதாரணமாக அங்கே ஆசைப்பட்டவர் கூட வந்து அங்கே ஆடையை போட்டுக்கிட்டு அந்த ரிங்கு கூட போடலாம் உண்மை ரியாத்து இல்லாதவங்க கூட போடலாம் இப்போ இந்த அடிப்படையில் கேள்விகளை கேட்டோம் பதில் இல்லை அப்போ இந்த கிழக்கு பகுதியில் என்ன கிழக்கு பகுதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி கிடையாது ஆயிஷார் அழி எல்லாம் அவங்க வீட்டை ஆரம்பித்து அஃசார் அழி எல்லாம் அவங்க வீட்டில் ஆரம்பித்து ஒரு நீளமான பகுதி அது குறுகிய பகுதி கிடையாது அது நீளமான பகுதி நவீசல் கிழக்கு பகுதியில் குழப்பம் வரும்னு சொல்லி சொன்னாங்க அந்த கிழக்கு பகுதிங்கிறது வந்து நஜதை மட்டும் குறிப்பிடாது நஜிதும் வரும் நஜுதும் மட்டும் கிடையாது அந்த நஜிதின்ற ரியாத்து தான் அதை நம்ம வந்து மறுக்கலை அப்போ வந்து கிழக்கு பகுதி எதுங்கிறத நம்ம கேட்குறோம் அவர்கிட்ட கேட்டோம் கிழக்கு பகுதி குறிப்பிட்ட ஒரு எல்லையா அல்லது ஒரு நீளமான பகுதியான்னு கேட்டோம் அதுவும் சான்றுகளை வச்சோம் ஆயிசாரலி எல்லாங்கிற வீட்டிலருந்து கிட்டத்தட்ட ஈராக் வரைக்கும் உள்ள பகுதி கிழக்கு பகுதி தான் அதில் எங்கேருந்து வேணாலும் அந்த குழப்பம் வரலாம் இப்படி ஆதாரத்தோடு நம்ம சொன்னோம் சொல்லும் போது அதுக்கு எந்த பதிலும் இல்லை சரி கிழக்கு பகுதிங்கிறத நஜிது தான் நஜிது தான் இது இந்த ரியாத்காரனு தான் சவுதி மேலே உள்ள வெறுப்பு சவுதிக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாரு இவர் சவுதிக்கு எதிராக வேலை செய்கிறதா இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும் உம்ராவுக்கு போனார் இல்லை அங்கே போய் அரபியில் இங்கேயே பிரசுரங்களை தயார் பண்ணிவிட்டு சவுதிக்கு எதிரான வேலையில் அங்கே செஞ்சுருந்தாருன்னா இவரை வந்து ஒரு நியாயமான சொல்லி சொல்லலாம் சவுதிக்கு நமக்கு இப்போ என்ன தொடர்பு இங்குள்ள மக்கள்கிட்ட சவுதியை பற்றி வந்து தப்பு தப்பாக சொல்லி அவங்க சில விஷயங்கள் வந்து மார்க்கத்துக்கு முறைனா சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் மேற்கோள் காட்டின்னு சொல்லப்படுது அவங்க சொல்லாத விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போ இந்த விஷயத்து இங்கே என்ன ஏற்பட போகுது இந்த ஷியாக்களுடைய வேலை சவுதிக்கு எதிராக முழுக்க முழுக்க விஷம பிரச்சாரம் பண்ணுறது ஷியாக்களுடைய வேலை அப்போ இந்த சியாக்களுடைய வேலையை தான் இவர் நான் சுன்னத்வல் ஜமாத் இது சார்ந்தோம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கிறார் இப்போ தைரியமான ஆளாக இருந்தார்னா இவர் என்ன பண்ணணும் அங்கே போய் அந்த நாட்டு மக்கள்கிட்ட பேசிட்டோம் இப்போ அந்த நாட்டு மக்களோட இங்கே நோக்கம் தான் என்ன அப்போ வந்து சவுதியோடைய விஷயமா வந்து இவர் கால் புணர்வோட இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறாரா நஜிது அப்படின்னு சொல்லி இன்றைய ரியாத்துன்னு சொல்லி இபுன் உமர் வழியில் என்ன சொல்கிறாங்க நபிசல்லு சொன்ன அந்த கிழக்கு பகுதி இராக்தான் அப்படிங்கிறாங்க புகாரில் மேற்கோள் காட்டினோம் இதுக்கு என்ன சொல்கிறாரு இபுனு உமர் சிந்தித்து தவறாக பேசிவிட்டார் ஏன்னா சிந்தனையில் தவறு வராதவங்க சூப்பர் முஸ்லீமும் சூப்பர் முஸ்லீமை சார்ந்தவங்க தான் காலத்தால் அறியப்படக்கூடிய விஷயம் தான் முன்னறிவிப்பில் வந்து அந்த கால மக்கள் தான் நம்மை விட நன்கு வந்து அறிவாங்க அப்போ இபுணுவரை விட இவர் அறிஞ்சிட்டார் உமர் சிந்தித்து தவறாக சொல்லிவிட்டாருங்கிறார் இப்போ உமர் என்ன சொல்கிறாங்க காலத்தால் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தானே நபீஸ் அல்லாஹலம் கிழக்கு பகுதினு சொல்லும்போது அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தானே அந்த கிழக்கு பகுதி எதுன்னு சொல்லி அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு ஈராக் தான் அப்படிங்கிறாரு அப்போ சஹாபி மேலே அவதூர் சிந்தித்து தப்பாக சொல்லிட்டாருன்னு அப்போ சஹ்லுப்னு ஹுனைஃப் ரலி அல்ல அவங்க சொல்கிறாங்க ஈராக் தான் அது நபிஸ் அல்லாஹலம் சொன்னால் கிழக்கு பகுதிங்கிறது ஈராக் தான் சொல்கிறாங்க ஈராக்கில் தான் அதிகமான குழப்பங்கள் வந்து நிகழ்ந்துச்சு நபீஸ் இல்லாம சொன்ன காலத்துக்கு அப்புறம் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் உஸ்மான் ரலி இல்லாம இருந்து பார்த்தீங்கன்னா குஃபா பசாரா எகிப்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான குழப்பங்கள் வந்து வந்துச்சு அப்போ வந்து ஈராக் தான் வந்து குழப்ப பூமின்னு சொல்லி இபுன் உமார் அலி இல்லாம சொல்கிறாங்க சஹில் இபுன் ஹுனைஃப் அவங்க சொல்கிறாங்க அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சொல்லும்போது இவருடைய கருத்துக்கு எதிராக இருக்குது இந்த சவுதியை மட்டும் தட்டணும்ல சவுதியை மட்டம் தட்டுவதற்காக யாருடைய கருத்தை வேணாலும் கொண்டு வச்சுக்குவாங்க ஈராக்குன்னு சொல்லி அல்லாவுடைய தூதரன் பாடம் பயின்ற நபி தோழர் சொல்லக்கூடிய கருத்தை தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க அப்போ நஜீது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரியாத்துன்னு சொல்லி சொல்கிறீங்க கிழக்கு பகுதி அப்போ அந்த நஜீதில் என்னென்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு இங்கேருந்து தான் குழப்பம் வரும்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல நபீஸ் அல்லாஸ்லம் இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டுமே அது நீளமான பகுதி கிழக்கு பகுதிங்கிறது அதை மறைச்சிட்டு அந்த வாசிகள் எப்படி இருப்பாங்க நாடோடிகளாக இருப்பாங்க ஒட்டகத்தை மேய்ப்பாங்க இருக்குது ஒட்டகத்தை மேய்ப்பாங்கிற மட்டும் சொல்லிவிட்டு அவங்க நாடோடிகளாக இருப்பாங்கிற செய்தியை மறைச்சேங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதுக்கு எந்த பதிலையும் இல்லை ஹதீஸோட ஒரு பகுதியை சொல்லி ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவங்க சொகுசுக்காரலையும் உட்காந்துருக்கான் பாருங்கன்னு சொல்லி பேசுகிறீங்க ஒட்டகத்தை மட்டும் மேய்ப்பதில்லை நஜிதுவாசிகள் நாடோடிகளாக ஒரு பாயிண்ட் வருது அந்த நாடோடிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க இறுதியாக பார்க்கும்போது ஈராக்கு போயிருக்காங்கிற தான் நம்ம அந்த ஹதீஸ்களை எல்லாம் வச்சு சொன்னோம் எந்த பதிலும் இல்லை மௌடம் காத்துட்ருக்காரு அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கு ரியாத்த நஜீது அப்படின்னா அந்த பகுதியில் ஏற்பட்ட குழப்பம் என்ன அங்கே தான் குழப்ப பூமின்னா ஒரு நூறு ஃபித்னாவை காட்டுங்க ஒரு ஐம்பது ஃபித்னாவை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறோம் எந்த பதிலும் இல்லை கிழக்கு பகுதியிலேருந்து ரெண்டு பேச்சாளர்கள் வந்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ் பயங்கரமாக பேசுனாங்க கருத்தாழம் மிக்க பேச்சுகள் பேசுனாங்கன்ட்டு இருக்குது அப்போ நவீசன் சொல்கிறாங்க பயான்களில் சூனியம் உண்டுங்கிறாங்க அப்போ கிழக்கு பகுதியிலேருந்து ரெண்டு பேச்சாளர் வந்தாங்க அந்த கிழக்கு பகுதிங்கிறது எது இன்னைக்குள்ளே ரியாத்துலேருந்தான் வந்தாங்களா நஜீதுலேருந்தால் மட்டும்தான் வந்தான்னு சொல்ல முடியுமா நீளமான பகுதி எங்கே இருக்கலாம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வச்சு உதாரணத்துக்கு நூற்றம்பது கிலோமீட்டரை வந்து நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் அடக்காதிங்கிறோம் அந்த நூற்றம்பது கிலோமீட்டரில் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து கூட வந்திருக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம் நூற்றம்பது கிலோமீட்டர்னு சொல்லி அதுக்காக வந்து இந்த நூற்றம்பது கிலோமீட்டர் சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேச வேண்டாம் அப்போ அந்த நூற்றம்பது கிலோமீட்டரில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேருந்து அந்த கிழக்கு பகுதி தான் வரும் ஐம்பது கிலோமீட்டரு கிழக்கு பகுதியில் தான் வரும் அந்த பகுதியிலிருந்து தான் ரெண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க இப்படிங்கிற கருத்தை எல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் எந்த பதிலும் இல்லை இப்போ நஜீதுக்கு வந்து ரசூலும் ஆட்சியாளர் இல்லை நபீசு அல்லாஸும் ஹிஜாஸுக்கு தான் ஆட்சியாளராக வந்தாங்க சரி நபீஸ் அல்லாஹலும் நஜீதுக்கும் ஆட்சியாளர் இல்லைன்னா ஆட்சி பண்ணவர் யார் இப்போ நஜீத நபீஸ் கண்டு கொள்ளாமல் விட்டுட்டாங்களா ஒரு குழப்பம் மேற்கூடக்கூடிய பகுதியாக நபீசல்லாசலுக்கு காலத்தில் இருந்ததுன்னா நபி நபீசுல்லாஸ்லாம் வந்து குழப்பத்தை அடக்கும் விதமாக தன்னுடைய படைகளை அனுப்பி குழப்பவாதிகளை அடக்குவாங்களா இல்லை நஜீதெல்லாம் நம்மளால் ஆட்சி பண்ண முடியாது அது குழப்ப பூமி அப்படி விட்டுருங்க என்னுடைய மரணத்துக்கு அப்புறமும் அந்த நஜீதை வந்து யாருமே வந்து ஆட்சி பிடிக்கணும்னு சொன்னாங்களா இப்போ நஜீதுடைய ஆட்சியாளர் யார் நபீஸ் அல்லாஹ் அவங்க வந்து மக்கா வெற்றி கொண்டதுக்கப்புறமும் நஜீதை வந்து ஒருத்தர் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறது உங்களுடைய கருத்து அப்படின்னா நஜிதுடைய ஆட்சியாளர் யார் நஜித் அப்படி அம்போன்னு சொல்லி விட்டுட்டாங்களா அல்லாஹ்வுடைய சட்டங்களை வந்து இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டாம்னு சொல்லி ரசூலாக விட்டுட்டாங்களா இப்போ இந்த கேள்விகளெல்லாம் கேட்கும்போது இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் இல்லை நம்ம நிறைய கேள்விகள் அதை நம்ம கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலக அழிவு பற்றி பேசும்போது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாள்னா ஆயிரம் வருஷம் இந்த உம்மத்துக்கு வந்து ஒன்றரை நாள் கொடுக்கப்பட்டிருக்குது அது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அப்போ வந்து ஹிஜிரி ஆயிரத்தி ஐநூறுலலாம் வந்து உலகம் அழிஞ்சு போயிடும் இப்படிங்கிற கருத்தை வந்து சில வீடியோக்கள் பேசியிருக்காரு இப்படி ஹதீஸ் இருக்குதா ஹதீஸ் இருந்ததுன்னா ஹதீஸுடைய வாசகத்தை சொல்லி நேரடியாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லணும் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத மறுமை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஹதீஸை எடுத்து இந்த ஹதீஸ் வந்து இப்படி தான் கருத்து புரியணும் இந்த ஹதீஸை இப்படி தான் புரிந்து கொள்ளணும் முஸ்தத் அகமதில் இப்படி தான் இருக்குது அபுதாதில் இப்படி தான் இருக்குது இப்படிங்கிற கருத்தை பேசுகிறார் இவ்வளோ நேருக்காகவே தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அப்படி எங்கே ஹதீஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நாம் எடுத்து வச்சு அதே ஹதீஸ் ஆதாரமாக கொடுத்து இந்த ஹதீஸை இப்படி தான் புரிந்து கொள்ளணுங்கிறாங்க ஸோ அதில் எந்த வகையில் நியாயம் இது சாதாரண விஷயமா உலகம் எஜிரி ஆயிரத்தி ஐநூறுல அழிஞ்சிடும்னா இது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த மிகப்பெரிய அடையாளம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து தெரியக்கூடியவங்களுக்கு மட்டும் சொல்லும் விதமாக ரசூலாக சொல்லிடுவாங்களா பழிச்சுட்டு தெரியும் அப்போ ஒரு ஹதீஸுக்கு வந்து தவறான பொருள் கொடுத்து வெளிநாட்டு அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க சில பேர் ஹிஜ்ரி ஆயிரத்தி ஐநூறுல வந்து உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்லி சில அறிஞர்கள் வந்து இஸ்லாம் இல்லாமல் போகுன்னு பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயத்த ஹதீஸில் இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே சரி நமக்கு தான் வந்து அரபி தெரியல அரபி அறிந்த அறிஞர்கள்கிட்ட நீ காட்டலாம்ல இந்த வாசகத்துலேருந்து இந்த கருத்து தான் வருதா இந்த ஹதீஸ் இந்த கருத்தை வந்து கேட்கலாம்ல இப்போ நாங்கள் சொல்கிறது தப்பாக வந்து விளங்கிட்டோம் தப்பாக சொல்லுவோம் இப்போ உங்கள் நிலைப்பாடாக இருந்ததுன்னா அறிஞர்கள் மத்தியில் நீ உங்களுக்கு வந்து இவர் ஒரு அரபியில் சிறந்தவருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த அறிஞர்களெல்லாம் வந்து கேட்கலாமில்ல இந்த ஹதீஸ்லேருந்து தெரிய வருதா இல்லைன்னு கேட்கலாம்ல ஹிஜின் ஆயிரத்தி ஐநூறு உலகம் அழிஞ்சிரும் சொல்லி தெரிய வருதா சொல்லி கேட்கலாமா இல்லையா அப்போ இந்த ஹதீஸில் அந்த ஹதீஸில் அந்த வாசகமே இல்லை அல்லாவுடைய ரசூல் சொல்லாத விஷயத்தை அல்லாவுடைய ரசூல் சொன்னதாக ஹிஜ்ரி ஆயிரத்தி ஐநூறில் உலகம் வழின்னு சொல்லி சொன்னதாக இட்டு கட்டுறீங்கள அல்லாவுகிட்ட குற்றவாளி ஆக மாட்டீங்களா மறுமையை பற்றி என்ன தான் நினச்சிட்ருக்கிறீங்க உங்கள் வாயில் வந்ததை எல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லி பேசுனா வாயில் வந்ததுல அல்லா சொல்கிறதாக பேசுனா இதை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா பதில் சொல்லுங்க எதுக்கலாம் பின்னும் சொல்கிறது மசாயிலில் சட்டத்தில் சர்ச்சை பண்ணி பண்ணி இந்த சமுதாயம் நாசமாக போச்சு மசாயில் எப்படி இருந்தால் இந்த மசாயில் சரிச்சை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அக்கீதாவில் ஒன்றுக்கப்பட்டால் போதும் இப்படிங்கிற வாதம் இந்த வாதத்தை நேர்வெளி பெற்ற சகாபு எடுத்து வச்சாங்களா நம்ம கேட்குறோம் சட்டத்தில் சரித்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சட்டங்களை கண்டுக்காதீங்க விட்டுருங்க அக்கீதாவில் ஒன்றுபட்டு இருங்க அது மட்டும் போதும் சொர்க்கத்தில் நம்ம கொண்டு சேர்த்துரும் மசாயில் பிரச்சனை கண்டுக்காமல் விட்டுருங்க சகா யாராவது சொன்னாங்களா சகா யாரும் இந்த கருத்தை சொல்லவே இல்லை அல்லா உடைய தூதர் சொன்ன விஷயம் அல்லா சொன்ன விஷயம் அது மசாயிலாக இருக்கலாம் அக்கீதாவில் எதுவாக இருந்தாலும் பின்பற்றப்பட வேண்டும் அது மக்கள்கிட்ட போய் சேரணும் அதில் சர்ச்சை வந்தால் தீர்க்கப்படணும் இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி அதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம் இவர் எப்படி உருவாக்கி விட்டார் சட்டங்கள்னா சர்ச்சை வந்துகிட்டு தான் இருக்கும் அதை பதில் கண்டுக்காதீங்க நம்ம நோக்கம் வேறு இவங்களாம் சர்ச்சையில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படிங்கிற மாதிரி கருத்தை உருவாக்கி விட்டு இவங்களாம் உயர்ந்தவங்க மாதிரியும் மசாயில் விஷயங்களில் வந்து சர்ச்சை செய்கிறவங்கள தாழ்ந்தவங்க மாதிரியும் அவங்கள பார்த்தாவே தான் இருப்பீங்கப்பா மசாயில் கேமரா நாள் வரைக்கும் நீங்களும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க இப்படிங்கிற மாதிரி இழிவாக பேசக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்றது யார் இவருடைய வழிகாட்டுதல் தான் இவர் புரிஞ்சதை மாதிரி ஹதீசை புரிஞ்சோம் அப்படின்னா வழிகட்ட சிந்தனை தான் உருவாகும் அல்லாவுடைய தூதுகிட்டிருந்து ஒரு செல் ஒரு செயல் வந்துச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி அதை பின்பற்றுவது நம்ம மீது கடமையே தவிர இது வந்து அக்கீதா இது வந்து மசாயில் மசாயில வந்து நம்ம குறைவாக இருந்தது பிரச்சனை இல்லை இப்படிங்கிற கருத்தை யார் உங்களுக்கு போதித்தது சியாக்களை திருப்திப்படுத்தும் விதமாக சில அறிஞர்கள் போதனை செஞ்சதை உங்கள் மண்டையில் உள்வாங்கி ஏன்னா சியாக்களுக்கும் நமக்கு வந்து மசாயலில் தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அதனால் அது மசாயில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அக்கீதாவில் ஒன்றாதான் இருக்குதுன்னு சொல்லி சில அறிஞர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சாரி நேரம் இந்த கருத்தை எடுத்து வச்சாங்க ஷியாக்களுக்கும் சுன்னத்துல் ஜமாதி சார்ந்தவரும் சில இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசாயில் பிரச்சனை கண்டுக்காதீங்க அப்படிங்கிற வாதத்தை வச்சாங்க இந்த வாதம் இவருக்கு பிடிச்சிருக்கு இவருக்கு பிடிச்சத மார்க்கத்தின் பேரால மக்களை இருக்கிறாரு அப்போ இதே சட்டங்களை சர்ச்சை செய்யக்கூடாது தானே உங்கள் நிலைப்பாடு இல்லாதானே அப்போ சஃப்புகளில் இடைவெளி விட்டு தொழுகிறாங்க கொரோனா காலகட்டங்களில் அதையும் குறை கண்டுபிடிச்சிங்க இது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயந்தானே சேர்ந்து நின்று தொழ வேண்டும் தான் நம்மளுடைய நிலைப்பாடும் பேசின விஷயம் கரெக்டு தான் அதில் மாற்று மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் பேசின விஷயம் கரெக்டாக தான் சேர்ந்து தான் நிற்கணும்னு சொல்லி பேசின விஷயம் கரெக்டு தான் அதில் நம்ம கருத்து இல்லை ஆனால் உங்கள் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக பேசியிருக்கீங்களா தான் நம்ம கேட்குறோம் உங்கள் நிலைப்பாடு என்ன சட்டத்தை பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும் கேமத்து நாள் வரைக்கும் பதில் வராது தீர்வு வராது ஒன்றுபட முடியாது கொஞ்சம் நிலைப்பாடுனா அதை ஏன் பேசணும் அப்போ சட்டத்தை வந்து நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் பேசுனா வந்து நல்ல விஷயம் அடுத்தவங்க பேசுனா அவங்க மேலே அவதூறு பெறப்படுறதா இதில் சவுதியை வந்து தாக்கணுங்கிறதுக்காக அப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க அந்த விஷயம் கூட இப்போ சவுதியை பற்றி பேசும்போது கூட என்ன சொல்கிறீங்க சவுதிக்கு போகக்கூடிய அதை ஹஜ்ஜுக்கு போகிறாங்களா ஒவ்வொரு முஸ்லீம் மனம் வெறுத்து நிலையில் போகிறான் இது பொய்யா இல்லையா அது சவுதிக்கு போய் ஹஜ்ஜுக்கு போகிறான் மக்காவுக்கு போகிறாங்க மனம் பெருத்து தான் போகிறாங்களா ஒவ்வொரு முஸ்லீமோட உள்ளத்தை ஊடுருவி பார்த்தீங்களா இல்லை யார்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் முஸ்லீம்கிட்ட போய் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்களா நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பேட்டி கண்டு அந்த முஸ்லீம்களெல்லாம் இந்த நாசமாக போன நாடுங்க அந்த சவுதி இவனுங்க கண்ட்ரோலில் வந்து இந்த மக்கா மதினாக இருக்குது நாங்கள் ஏதோ ஹஜ்ஜுக்கு வந்துருக்குறோம் இவங்க கண்ட்ரோல் வந்து எப்போ போகுன்னு தெரில அப்படின்னு சொல்லி மனம் பெருத்து நிலையில் வந்ததை பேட்டி கண்டு சொல்கிறீங்களா அல்லாவுடைய மேலே அவதூறு அல்லாவுடைய தூதர் மேல் இட்டுக்கட்டு முஸ்லீம்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக அவதூறு இட்டுக்கட்டி பேசுகிறீங்க சவுதி மேலே உள்ள காழ்ப்புணர்வு அப்போ எந்த முஸ்லீம் வந்து மனம் வேறு நிலையில் போகிறாங்க மனம் வேறு நிலையில் போகிறவங்க மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வாங்களா மனம் வேறு நிலையில் போகிறவங்க மீண்டும் மீண்டும் உம்ரா செய்வாங்களா எப்படி இது பேசுகிறீங்க அல்லாவுடைய மார்க்கத்தில் பொய் பேசி பொய் பேசி அல்லாவுடைய தூதர் மூல பெய் பேசி பொய் பேசி முஸ்லீம்கள் செய்யாத ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் எண்ணாத ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் மேலே சுமத்துறீங்களே அது நியாயமாக இப்போ நீங்கள் உம்ராவுக்கு போனீங்களா மனம் வெறுத்து நிலையில் தான் போனீங்களா ரெண்டாயிரத்து பதினெட்டோ பத்தொன்பது உம்ராக் போயிருக்கார் மனம் வெறுத்து நிலையில் தான் போனீங்களா அப்போ நீங்கள் போனதுக்காக நீங்கள் மன வெறுத்து போனதாக வச்சுக்குவோம் நீங்கள் போனதுக்காக உங்கள் கூட வந்தவங்க அத்தனை பேரும் மன வெறுத்து தான் போனாங்களா மனம் வெறுத்து நிலையில் போன நபர்கள் ஏன் செல்ஃபி எடுக்கிறீங்க மனம் வெறுத்து நிலையில் போன ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஃபோட்டோ பண்ணிட்டு வரீங்க ஏன் அது பண்ணுறீங்க முறாக போனோமா காரியம் முடிஞ்சு திரும்பி வந்திருக்கணும்ல அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொய்யை பேசுறது அப்போ எந்த முஸ்லீம் பேட்டி கேட்டேங்க இதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியாக கேட்குறோம் இவர் பொய் பேசுகிறாருங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ இதுக்காக நான் கேள்விகள் நம்ம வந்து கேட்கும்போது எதுக்கும் பதில் தரதில்லை இப்போ இவருடைய தாவா எப்படி இருக்கும் உலக மக்களுக்கு வழிகாட்ட போகிறேன் உலக மக்கள் வந்து அறியாமல் இருக்கிறாங்க தமிழ் பேசக்கூடிய சமுதாயம் வந்து சடங்கு வழிபாடு மாதிரி மாதத்தை செஞ்சு செஞ்சு சரியான வழிமுறையை வந்து கற்றுக்காமையே போயிட்டாங்க சரியான வழிமுறை காட்ட போகிறேன் இப்படின்னு சொல்லக்கூடியவர் நாம் எல்லாம் வீட்டை பார்க்கணுங்க தான் நம்ம தாவா ஆரம்பிக்கணும் நம்மளேருந்து இந்த நல்ல பண்புகள் வெளிப்படணும் நல்ல விஷயங்கள் வெளிப்படணும் நம்ம குடும்பத்தார்கிட்ட வெளிப்படணும் இப்படிங்கிற கருத்தை சொல்லும்போது அது வீட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதுமா வீட்டில் சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு லூத் நபியை பாருங்க லூக் நபி நூக் நபியை பாருங்கள் அவங்க மனைவி மருந்து காஃபீர்கள் இல்லையா மனைவி மருந்து காஃபீராக இருக்கும் நிலையில் வெளியில் தாவா பண்ணாங்களா இல்லையா எப்படி கிரிமினலாக தாவா பண்ணுறாரு பாருங்க வீட்டில் உள்ளவங்க அல்லாவுக்கும் விரோதிகளாக இருந்தாலும் நாம் அதை கண்டுகொள்ள வேண்டியதில்லை நீங்கள் வெளியே தாவா பண்ணால் போதும் இப்படிங்கிற கருத்தை பரப்பி விடுறாரு அப்போ இதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம் அப்போ நம்ம மனைவிமார் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் நம்ம மனைவிமார் காஃபீராக இருக்கும் நிலையில் குடும்பம் நடத்தலாமா அவங்களுக்கு சொல்லப்பட்ட சரியத்து வேற நூ நபியோட சரியத்து வேறு லூத் நபியோட சரியத்து வேறு நபி சொல்லா சலம் கூட ஆரம்ப கால பிரச்சாரம் நடக்கும்போதும் கணவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரு மனைவி வந்து காஃபீராக இருக்கிறாங்க அனுமதி இருந்துச்சு பின்னாடி மாற்றப்படுது கணவன் முஸ்லீம் ஆயிட்டா மனைவி முஸ்லீம் ஆகி ஆகணும் அல்லது மனைவி இஸ்லா தள்ளிவிட்டாங்கன்னா கணவருக்கு இஸ்லாத்துக்கு வந்தாகணும் இல்லைன்னு சொல்லிச்சோம் அவங்களோட குடும்பம் நடத்தக்கூடாது நல்லா கட்டளை இட்டதெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டி குடும்பத்தை கவனித்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை சொல்லிட்டோமே இப்படிங்கிற மாதிரி கருத்துக்கு போனால் இப்போ உங்கள் குடும்பத்தை பார்க்க மாட்டேங்க அடுத்தவங்க குடும்பத்தை மட்டும் பார்ப்பீங்களா இப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது அப்போ வந்து இதுக்கெல்லாம் பதில் இல்லை அப்போ நம்ம குடும்பத்தை கவனிக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லாதனால தான் அடுத்தவங்க சீர்திருத்தம் தன்னுடைய சீர்திருத்தங்கிறது ரெண்டாம் ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்கும்போது அப்போ காஃபியர்களை திருமணம் பண்ணிக்கலாமா ஏன்னா நூ நபியுடைய மனைவி காஃபியர் லூத் நபியுடைய மனைவி காஃபியர் அப்போ காஃபியராக இருக்கும் பெண்களை திருமணம் முடிச்சுக்கலாங்கிற கருத்தை சொல்கிறீங்களா நாளைக்கு ஒரு பத்து இருபது வருஷம் ஆச்சுன்னா தங்க உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவர் முஸ்லீமாக அவங்களுடைய கொள்கைகள் என்ன இதெல்லாம் பார்க்காம எப்படியா இருந்தால் என்ன காஃபீராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களான்னு சொல்லி கேட்குறோம் அப்போ மாட்டுன்னு சொல்லி சொன்னால் இந்த வாதத்தை எடுத்து எழுக்க வைக்கிறீங்க வச்சது தப்பாக இல்லையா நூகு நபியுடைய மனைவி காஃபீர் குடும்பம் நடத்தலையா லூத் நபியுடைய மனைவி காஃபீர் குடும்பம் நடத்தலையா அவங்க காஃபீராக இருக்கும் நிலையில் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணலையா இந்த வாதம் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து புகாரி இம்மா மேலே வந்து அவதூறு சொன்னால் சொன்னோம் புகாரி இமாமுக்கு மூவியா அவங்க மேலே அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னு மூவாவியா அவங்க மேலே அதிருப்தி இருந்துச்சு சொல்கிறீங்க அதுக்கு ஆதாரம் என்ன மியா அவங்க மேலே வந்து பல அவதூறுகளை வந்து சுமத்துற மாதிரி விஷயங்களை சுமத்திற அது தனியான விஷயம் அப்போ வந்து தலைப்பு போட்டிருக்கிறாரு யார் புகாரி இமாம் பாபு சொல்லி போட்டு பல நபீத்தவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபு மணாக்கிப் மொழி மணாக்கீப்பில் பல நபி தோழர்கள் பாபு திக்கரில் தான் வந்து மாவியா அவங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க வேறுபடுத்தி காட்டி விட்டார் பார்த்திங்களா மாவியா அவங்க மேலே புகாரி மாமுக்கு அதிருப்தி இருக்குது பாபு திக்கரில் கொண்டு வந்திருக்கிறாரு மற்ற சகாபிக்கெலாம் மணாக்கீப்பில் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு நாம் புகாரிலேருந்து எடுத்து காமிச்சு பாபு திக்கரில் மோவியா அவங்கள மட்டும் இல்லை பல நபி தோழர்கள் இரு கொண்டு வந்திருக்கிறாரு இவங்க எல்லாத்து மேலேயும் வந்து புகாரி மா அதிருப்தியா கேட்டோம் பதில் சொல்லணுமா இல்லையா இல்லை நான் தவறாக விளங்கி சொல்லிட்டேன் புகாரி மம் அப்படி இது பண்ணல அவர் ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறாரு பாபு திக்கிறனு ஒரு பாடமும் பாபு மணாக்கிட்டு பாடம் போட்டு அதுக்கு சில நபி தோழரில் போட்டிருக்கிறாரு இதுக்கு சில நபி தோழரில் போட்டிருக்காரு சொல்லணும் ஏன் பதில் தரல அப்போ என்னன்னு கேட்டால் தான் செய்த தவறுகளை ஒத்துக்கும்போது மக்கள் மத்தியில் தனக்குள்ள இமேஜ் குறையுங்கிறத பயந்து தான் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் வந்து சுட்டி காட்டும்போதும் கூட மௌனம் காத்துட்ருக்கிறீங்க அதே மாதிரி இபுன் அப்பாஸ் வந்து சொல்கிறாரு மோவி அவங்கள பார்த்து மோவாவிய குறித்து சொல்கிறாங்க இவர் ஒரு பெரிய அறிஞருங்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லியிருக்கிறீங்க இபுன் அப்பாஸ் வந்து கிண்டலுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி இதை யார் சொல்லணும் அப்பாஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாருல்ல மோவியா அவங்களை குறித்து அவரில் சொல்லியிருக்கணும் இபுன் அப்பாஸ் மோவியாவை குறித்து மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு நாக்கில் ஒன்று பேசினாரு அப்படின்னு அவரில் சொல்லியிருக்கணும் இதை நீங்கள் சொல்லி இப்புன் அப்பாஸ் மேலே இட்டு கட்டுறீங்க இப்னு அப்பாஸ் மேலே அவதூறு சுமத்தி இருக்கிறீங்க மாவியார் அழி இல்ல அவங்கள வந்து அறிஞர்னு சொல்லி சொன்னதை இபுன் அப்பாஸ் கிண்டல் பேசினாருன்னு சொல்லி சொன்னால் இது இபுன் அப்பாஸ் மீது அவதொரு சுமத்துனீங்கன்னா இல்லையா இதையும் கேள்வியாக கேட்டோம் இதுக்கு எந்த பதிலும் இல்லை அப்போ இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் பார்த்திங்கன்னா இவர் விஷயத்தை நம்ம கேட்டோம் அதே மாதிரி பைத்துல் முகர்தஸ் நபீசுலத் மெகராஜ் பயணத்தில் பைத்துல் முகர்தஸுக்கு போனாங்க அந்த பைத்துல் முகர்தஸுக்கு கட்டடம் இல்லை அங்கே பள்ளிவாசில இல்லை அது எடுத்து காண்பிக்கப்பட்டது நபிக்கு வந்து ஒரு கட்டடம் எடுத்து காண்பிக்கப்பட்டது அப்படின்னாரு அங்கே பள்ளி வாசல் இருந்தது நபி சொல்லல்ல காலத்தில் பள்ளி வாசல் இருந்ததுன்னு சொல்லி முஸ்னத் அகமதில் வரக்கூடிய ஹதீஸை நம்ம ஆதாரபூர்வமாக எடுத்து காமிச்சோம் என்ன பதில் சொன்னீங்க ஒரு பதில் வேறு யாரோ விட்டு ஏதோ ஒரு கோணத்தில் பதில் தரப்பட்டிருக்க தவிர அந்த ஹதீஸுக்கு பதில் தரவே இல்லை நம்ம அப்போவே சொன்னோம் அந்த இடத்துல பைத்துல் முகதஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க நாளைக்கு மெகராஜ் பயணத்தையே வந்து வேறொரு கோணத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா நபி சொல்லலா சிலம்பவங்க வந்து உடம்போடு போகலாங்க உயிர் மட்டும் போச்சு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த மெகராஜ் சம்மந்தமான விஷயத்தை நம்ம பேசும்போது மேற்கோள் காட்டியிருக்கிறோம் இவர் அந்த நிலைமைக்கு வந்து அடுத்து போயிருக்கலாம் நபி சொல்லலா சிலம்பவங்க வந்து உடம்பும் உயிரும் ஓட போகலை உயிர் மட்டும்தான் போச்சுக்கிற கருத்துக்கு வந்து அடுத்த கட்டம் நகர்ந்துருக்கலாம் இப்படி ஒரு க சகோதரர் கருத்தை சொன்னார் இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக பேசுகிறாருங்கிற மாதிரி நான் அந்த வீடியோ பார்க்கல ஆனால் வாய்ப்புகள் இருக்குது பைத்துல் முகத்தை இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தான் ஆகணும் இந்த அடுத்த கட்டம் என்னென்னா மெகராஜ் பயணம்ங்கிறது நபீசு அல்லாசன் உடலும் உயிரும் சேர்ந்து போனது தான் அதை மறுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க உடல் போகலை உயிர் தான் போச்சு எடுத்து காண்பிக்கப்பட்டது இப்படிங்கிற ஒரு வாங்கிச்சு நம்ம அன்னைக்கே சொன்னோம் அது மாதிரி ஒரு நிலைமைக்கு அவர் போயிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சகோதரர் சொன்னார் நாம் ஆனால் அந்த வீடியோ பார்க்கல அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேள்விகள் கேட்கப்படுது இதெல்லாம் வந்து ஒரு பதில் சொல்லாத கேள்விகள் இப்போ இவர் மன்னர் ஆச்சு எதிர்க்கிறாரு ஹலீஃபாக்கள் தான் வரும்னு சொல்லி பிங்கி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் ஹுசைன் அலி எல்லா வந்து கர்புலாவில் ஷகீதாக்கப்பட்டாங்க அங்கே போனாங்க எசீதுடைய படையை வெற்றி கொண்டிருந்தால் ஈராக்கை ஒரு ஆட்சிக்கு அவர் கைக்கு வந்திருக்கும் கூஃபா அவர் கைக்கு வந்திருக்கும் அப்போ அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவர் கைக்கு அந்த நாடு வந்திருந்ததுன்னா அவர் மன்னராக ஹலீஃபாவன்னு சொல்லி கேட்டோம் ஒருத்தர் மன்னராக ஹலீஃபாவும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு என்ன பிரச்சனை ஆட்சி நல்லாட்சியாக இருக்கணும் அல்லா சொன்ன முறைப்படி இருக்கணும் அல்லாவுடைய தூதர் சொன்ன முறைப்படி இருக்கணும் அந்த முறைப்படி மன்னர் ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை இது நம்ம குரான் இருந்து நம்ம ஆதாரங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இதுக்கு நம்ம கேள்வியாக கேட்டோம் இந்த இடத்துல ஹுசைன் ரலி வெற்றி பெற்றிருந்தா அவர் கண்டிப்பாக மன்னர் தான் அப்போ மன்னராக இருந்து அவர் நல்ல ஆட்சி கொடுப்பாரா கெட்ட ஆட்சி கொடுப்பாரா சொல்லி கேட்டோம் எங்கள் கருத்து பிரகாரம் மிக சிறந்த ஆட்சி கொடுப்பாருன்னு நாங்கள் சொல்கிறோம் இது சொல்கிற உங்களுக்கு என்ன தயக்கம் மன்னராக வந்ததுனால நான் வால் தான் வராரு அவர் பலத்தை காமிச்சு தான் ஆட்சியை கைப்பற்றி இருப்பார் கைப்பற்றி இருந்தால் அப்போ வந்து உங்கள் பிரகாரம் அவர் நல்ல ஆட்சி தரமாட்டார்னு சொல்ல வரீங்களா இது ஒரு கேள்வியாகவும் கேட்டோம் மீண்டும் கேட்குறோம் அப்போ மன்னர் ஆட்சி விஷயமாக முழுக்க முழுக்கக்கூடாது சொல்லி சொன்னால் ஹுசைன் ரலியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க இதை கூட திசை திருப்புவாங்க ஹுசைன் ரலி ஆட்சி பிடிக்க போல கல்வியை கற்றுக் கொடுக்க போனாங்க இப்படிங்க வாதங்கள் எடுத்து வச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த பகுதியில் இன்செல்லாம் நம்ம தருவோம் அப்போ ஆட்சி அவர் பிடிச்சிருந்தாருன்னா மன்னராக இருந்தாலும் நீதியான ஆட்சி கொடுத்துருங்க இருப்பார் அல்லாவுக்கு பிடித்தமான ஆட்சியை கொடுத்துருந்துருப்பார் அல்லாவுடைய ரசூல் எப்படி விரும்பணும் அப்படிப்பட்ட ஆட்சி ஒரு கொடுத்துருந்துருப்பார்னு சொல்லி நாம் தெளிவாக சொல்கிறோம் அப்போ இதுக்கெல்லாம் இந்த பதிலும் இல்லை இப்போ ஒரு காலகட்டத்தில் இவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் பிரிவினைகள் இல்லாத இஸ்லாம் தான் இஸ்லாம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்து பதினெட்டுகளில் ஜமா இஸ்லாமி ஆதரிக்கிறார் இதை வச்சு சில கேள்விகள் கேட்டோம் ஜமா இஸ்லாமி எதுக்காக ஆதரிச்சிங்க காவல்துறையின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுங்கிறத பயந்து தனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஜமாத்துங்கிறத நம்பி ஆரம்பித்தீங்களான்னு சொல்லி கேட்டோம் இவரோட சகோதரர் ஜமாத் இஸ்லாம் கேட்டிருக்கிறாரு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா என் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஜமாத் பின்னாடி நிற்குமா சப்போர்ட் பண்ணுமாங்கிற அடிப்படையில் கேட்டிருக்கிறாரு இந்த ஜமாத் இஸ்லாமிய சார்ந்தவரை எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ஜமாத் இஸ்லாமியை ஆதரித்தார் எப்படி ஆதரித்தார் மக்கள் எல்லாத்தையும் அதில் வந்து ஒரு பத்து பாஞ்சு சகோதரர்களை அதில் இணைச்சி விட்டுட்டார் இதில் ஒரு இணையில் ஏன்னு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாராமா எந்த ஒரு பிரச்சனை வந்தால் அது என்னோடு போகட்டும் அப்போ நாம் கேட்ட நீங்கள் என்ன பெரிய தியாகியா நீங்கள் வந்து ஒரு தியாகம் செஞ்சு இஸ்லாத்து நிலைநாட்ட வந்திருக்கிறீங்க அந்த பதினஞ்சு சகோதரர்கள் சேர்ந்து நிலைநாட்டுட்டுமே ஏன் அவங்கள தனியாக பிரித்து விட்டீங்க என்ன காரணம் தெளிவாக விளக்குங்கணும் வரைக்கும் விளக்கில் அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்டிஜியில் சில அமைப்புகள் அங்கங்கே வேலை இருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே சில பேர் எல்லோரும் எல்லோரும் இல்லை ஒரு சில நகோ சகோதரர்கள் இவருடைய பேச்சின் மூலமாக ஈர்க்கப்பட்டு உள்ளே போனாங்க உள்ள போய் என்னாச்சு அவங்களுக்குள்ள கருத்து மோதலுக்கு பல விஷயங்கள் ஜமாத்து இஸ்லாமிய ஆதரிப்பு ப்ளஸ் எதிர்ப்பு ஏன் ஆதரிச்சிங்க ஏன் எதிர்த்தீங்க தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரே அமைப்பு நீங்கள் இப்போ தீனை நிலைநாட்ட எதை நிலைநாட்டுறாங்க அவங்க ஹாக்கி மியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே ஜமாத்து நீங்கள் இப்போ ஏன் ஆதரிக்கல இதுக்கு எதுக்குமே பதில் இல்லை அப்போ டிஎன்டிஜில் சில சவுல் வந்தாங்க இவரோட பேச்சை நம்பி அப்போ இவர்கிட்ட சில விஷயங்கள் இல்லாத பார்த்து அவங்க இஸ்புத் தஹ்ரிங்கிற அமைப்பில் போய் ஐக்கியமானாங்க இஸ்புத் தஹ்ரீல் ஐக்கியமாக இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன காவல்துறையுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறாங்க இதுக்கு மூலக்காரணம் யார் சூப்பர் முஸ்லீம் உங்களை பார்த்து தான் கேட்குறது காரணமே நீங்கள் தான் பல சகோதரடைய மன உளைச்சலுக்கும் பல சகோதர குடும்பங்களுடைய மன உளைச்சல் காரணமே நீங்கள் தான் எந்த கொள்கையும் இல்லை எந்த முறையான தாவாவும் இல்லை எடுத்தன் கவிழ்த்தன் பேசுகிறது எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த காலத்தில் எப்படி பேச எந்த அறிவும் இல்லாமல் இஸ்புத் தகிரீரை தஹரீரை கொண்டு வந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு பங்களிப்பு இருக்குது மறுக்க முடியுமா நீங்கள் அதை உங்கள்கிட்ட இருந்து பாடம் படித்தவங்க தான் உங்கள்கிட்ட வந்து விஷயங்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் உங்கள் நடைமுறைக்கு சம்மந்தம் இல்லை சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பான் பேசிக்கிட்டே தான் விட இந்த செய்தியை இன்னும் அந்த சகோதர சொல்லி குறைபாடு இல்லை அந்த சகோதரர் விளக்கமின்மை மார்க்கத்தில் ஆர்வப்பட்டு ஏதோ ஒன்று செய்கிறது அப்ப இஸ்புத் புத்தீர் அவங்க தேர்வு பண்ணதுக்கு மூல காரணமே நீங்கள் தான் இன்றைக்கி என்ன தாவா நடக்குது ஓடி ஒளிஞ்சி தொழிலை வெவ்வேறு தொழில் தொழிலில் கவனம் செலுத்துகிற மாதிரி நடவடிக்கை ஆகி தொழுகையில் கூட கவனம் இல்லாமல் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது யார் இதுக்கு மூலக்காரணம் நீங்கள் தான் சரி உங்கள் பயான்களை பார்க்குறாங்க பயான்களை பார்த்து வெவ்வேறு ஊர்களிலேருந்து உங்களை சந்திச்சிருக்கிறாங்க உதாரணத்து கேரளாவிலேருந்து கூட உங்களை சந்திச்சிருக்கிறாங்க அதெல்லாம் விடுத பெருமையாக ஃபோட்டோலாம் பிடிச்சி பிடிச்சிவிட பகிர்ந்துருக்கிறீங்க இப்போ நிலைமை என்ன இப்போ நிலைமை என்னன்னா சந்திக்க வருவதாக யாராவது சொன்னால் கூட சந்திக்க மறுக்கிறீங்க ஃபோன் எடுக்கிறதில்ல இது உங்களை பற்றி வரக்கூடிய சம்மந்தப்பட்டவங்களே குற்றச்சாட்டு இது உங்களோட இருக்கிறவங்களே சொன்னது இப்போ யாரையும் சந்திக்கிறது இல்லை அவர் ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க உங்களுடைய பயான்களை கேட்டு அதில் ஈர்க்கப்பட்டு தான் ஒருத்தவங்க வராங்க அவங்கள ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க அவங்க சத்தியத்தை தேடி தானே வராங்க நீங்கள் சத்தியத்தை மறுக்க மாட்டேங்கில் மறைக்க மாட்டேங்கல்ல யாருக்கும் அஞ்ச மாட்டேங்கல்ல இப்போ ஏன் அவங்க தொலாவி வரும்போது சில சகோதரர் வரும்போது அவங்கள சந்திப்பது இல்லை உங்களோட இருந்த சில சகோதரரை துரத்தி விட்டதாக சொல்கிறீங்க உங்களோட என்கிட்ட சொன்னது ஏன் துரத்தி விட்டீங்க அப்போது வந்து உங்களோட ஐக்கியமாக இருக்கிறவங்க பல பேர் தீமையானவங்கிறத நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ தீமைகளை களை எடுக்கிறோன்னு சொல்லி அப்போ உங்கள் பேச்சு தீமையாளர்களை ஈர்த்துருக்கா இல்லையா சமுதாயத்துக்கு கெடுதி பண்ணக்கூடியவங்களை ஈர்த்து இருக்குது அப்போ உங்களை சந்திக்க வராங்க சந்திக்கும் நல்லவராக வராருன்னு வச்சுக்குவோம் அவரை புறக்கணிப்பது குற்றமாக இல்லையா இல்லை எனக்கு கடுமையான வேலை இருக்குது எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணுன்னா இதில் பொய் உங்கள் கூட இருக்கிறவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் ஆறு மாதங்கள் சும்மா தான் இருக்கிறார் அவர் எந்த வேலையும் செய்கிறதில்லை வீட்டில் தான் இருக்கிறாரு தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அவரோட வந்து அவங்களை கவனிக்கிறதெல்லாம் இருக்கிறாருன்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ எந்த வேலையும் இல்லாத நபர் நீங்கள் சந்திக்கிற வர சகோதரில் ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்போ அவன் கெட்டவனாக இருப்பான்ங்கிறது விளங்குதா இல்லையா கெட்டவங்களும் உங்கள் பேச்சு இருக்கா இல்லையா நாளைக்கு எதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா யார் பொறுப்பு வந்தவன் உங்களை சந்திக்க வந்தோம் சந்திக்க முடியல நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் அவன் மூலமாக நடக்குது அதற்கு மூல காரணம் யார் உங்களுடைய பேச்சுக்கள் வரம்பு மீறிய பேச்சுக்கள் இதை தீனை நிலைநாட்டுறோம்னு சொல்லிட்டு ஏதேதோ சில விஷயங்களை பேசி அந்த தீயவர்களை ஈர்த்துருக்குது சரி அந்த தான் நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்போ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லையா இன்னென்ன நபர்கள் வந்து எனக்கு வந்து சந்திக்க வரேன் என்னை சந்திக்க வராங்க அவங்க மூலமாக கெடுதி ஏற்படும் சொல்லி நான் நம் பயப்படுறேன் இவங்க என்னென்னு விசாரிங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லணுமா இல்லையா இப்போ ஏன் பயப்படணும் ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க தெளிவான விளக்கத்தை கொடுங்க கேட்டால் பொய் பேசுகிறது நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க குரானை அறிமுகப்படுத்தியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குரானை இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குரானின் பக்கம் மக்கள் போயிருப்பாங்க உங்களை தொழ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களை முன்னிறுத்தி இருக்கிறீங்க அதனால் உங்களை தொலைவி மக்கள் வராங்க உமர் சீரியல் எடுத்தால் மட்டும் பத்தாது உமரில் என்ன சொல்கிறாங்க நபி தோழர்களாகி எங்களை வந்து முன்னிறுத்தாதீங்கிறாங்க குரானை முற்படுத்துங்கள்ங்கிறாங்க இப்டு மாஜால் உள்ள செய்தி குரானை முற்படுத்துங்கள் நபி தோழர்களை முற்படுத்தாதீங்கன்னு சொல்லி இதெல்லாம் புரியாதா நல்லதை சொன்னால் உங்களுக்கு எதிரி உமரில் என்ன சொல்கிறாங்க என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டும் நட்பு தான் எனக்கு தேவைங்கிறாங்க உங்களுக்கு யார் எதிரி தவறுகளை சுட்டி காட்டின எதிரி இப்போ நான் என்ன உங்கள் மேலே வந்து காழ்ப்புணர்வு பெற்று உங்கள் வளர்ச்சியை பார்த்து பெற்று அதுக்காக பேசுகிறேமா எல்லாவுடைய உதவி அந்த மாதிரி என்னமே கிடையாது நீங்களும் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் பேசுகிறோம் அப்போ இதையெல்லாம் புறக்கணிச்சிட்டு மக்களுடைய ஆதரவுக்கு மயங்கி இருக்கிறீங்கள இப்போக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அது இப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொன்னாதான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிற இன்னும் மீண்டும் நாங்கள் தெளிவாக விளக்க முடியும் உங்களுடைய உரையின் பால் பல தீயவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க அந்த தீயவர்களுக்கு நீங்கள் நிறைய தீனி போட்டிருக்கிறீங்க அப்போ அந்த தீனிக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்போ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அல்லாவுக்கு பய மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவராக இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் மறுமையில் வெற்றி பெற எண்ணம் இருந்தனால் பதில் சொல்லுங்கள் இவரை பேட்டி காணக்கூடிய சில சேனல் இருக்குது அவங்களாவது இந்த கேள்வியில் தொகுத்து கேள்வியாக கேளுங்க வெறும் ஆஃப்கானை பற்றி கேட்டால் மட்டும் பற்றாது இங்கே நடக்கிற நிலவரம் என்ன ஆப்கானில் நடக்கிற நிலவும் நமக்கும் அதுக்கும் தொடரவே கிடையாது அதை பற்றி பேசிங்க என்ன போகுது பெரிய எழுச்சி ஏற்படாத ஒன்றும் இல்லை அதை பேசுவதை விட உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் குற்றச்சாட்டை வச்சு உங்களுடைய வீடியோக்களை வச்சு கேள்விகளாக எழுப்பி இருக்கிறோம் அதுக்கு உங்க சேனலில் பதில் கொடுங்க கடைசியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம் நீங்க வந்து பார்க்கல குறிப்பா மோவியா அவங்கள மோவியா அவங்களுடைய பேசின பேச்சுக்கள் மூலமாக சமுதாயத்தில் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கு தெரியுமா சஹாபி முவாவியா அவங்க மேலேயே அதிருப்தியில் பல பேர் இருந்திருக்காங்க ஃபோனில் என்னோட பேசும்போது சூப்பர் முஸ்லீம் ஆதரிக்கூடியவங்க பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க எசீதை வந்து இவன் சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாங்க சஹாபாக்கள் மேல் கை வைப்பது மிகப்பெரிய ஆபத்தானது தேன் கூட்டு மேலே கல் எறிவதற்கு சமம் திரும்பும் கொட்டாமல் விடாது நீங்கள் சகாபாக்கள் மேலே வந்து ஒரு சகாபியாக இருக்கட்டும் பல சகாபியாக இருக்கட்டும் நீங்கள் சகாபாக்கள் மேலே விமர்சனம் பண்ணது சில பேர் சொல்கிறாங்க மோவியம் வளர்க்க தெரியாமல் பையனை வளர்த்தினாருங்கிற மாதிரி உங்களுக்கு திரும்பும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவாங்க மார்க்கத்துக்கு விரோதியாக மாறுவாங்க உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தான் ரண்டியத்தனமாக உங்கள் பிள்ளைகள் நடக்கும் அல்லாவுக்கு பயந்து அந்த கருத்தில் வாபஸ் வாங்குங்க மாவி அவங்கள குறித்து பேசின கருத்துக்கள் எல்லாம் வாபஸ் வாங்குங்க இல்லை நான் நல்லதாக தான் பேசணுன்னே நல்லதாக பேச எப்படி இந்த சமுதாயத்தில் இந்த கருத்து வந்துச்சு பத்து பேர் பேசினாலும் அந்த கருத்து கருத்து தானே சகாபாக்கள் மத்தியில் ஏற்றத்தாள்களை பார்த்து வேறு மாதிரி கொண்டு வந்து இதையெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாம் அல்லாவுக்கு பயந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் அல்லாட்டும் மாட்ட மாட்டீங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்துலேயும் உங்களுக்கு இழிவு ஏற்படும் மறுமையில் கடுமையான தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவீங்க இதை ஒரு சகோதரனை நான் வந்து எச்சரிக்கை செய்கிறேன் ஏன்னா உங்கள் மேலே வந்து பாசப்பட்டு தான் நம்ம சொல்கிறோம் இதை மீண்டும் மீண்டும் வந்து உங்கள் மேலே விரோதப்பட்டு உனக்கு கால் புணவர் சொல்லி பேசுகிறோன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வழிகிட்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுங்கிறத நம்ம உங்களுக்கு மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம் الحمد لله رب العالمين